Seedan, 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 Seedan. வரைக்கும் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி ஓயாம கத்திக்கிட்டே இருப்பாங்க.
மகா போயிட்டா, மகா கல்யாணமாயி புருஷனோட போயிட்டான். அப்படிதானே கனவு வர வச்ச? ஏ மகா, என்னடி பண்ற? காப்பி ரெடி ஆடி. ஆஹா, போனா போகுது வயசானவங்களாச்சேன்னு உங்களுக்கும் சேர்த்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து மகா காப்பி என்னாச்சு, தோசை சுட்டியா, லைட்ட போடு, ஃபேன போடுன்னு எல்லாத்துக்கும் என்னையே வேலை வாங்குறீங்க. நானும் சாவி கொடுத்த பொம்மை மாதிரி ஓடி ஓடி உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கு முதல்ல குளிக்கிற சுடுதண்ணி ஊத்தி வச்சு சொல்லுங்க. ஊத்தி வச்சியா என்ன மிரட்டுறீங்க எஜமானி மாதிரி? நீங்களும் என்ன மாதிரி வேலைக்காரங்க தான். என்னடி வர வர வாய் நீளுது. உங்க சண்டையில தோசையை தீய விட்டுறாதீங்கடியே. என்னால பசியோட கோயில்ல நிக்க முடியாது. வெந்நீர் ரெடி. வெந்நீர் ரெடினா அடுப்புல கொதிக்கிற அண்டா குடியா கொதிச்சு குளிக்க முடியும். கொண்டு போய் பாத்ரூம்ல ஊத்துடி. ஊத்துற உங்களுக்கு முதுகு தேய்ச்சி குளிப்பாட்டி கூட விடுறேன். ரெண்டு நிமிஷத்துல நானும் குளிச்சிட்டு வந்துடுறேன். இன்னைக்காவது என்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? உன்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனா அமிர்தம்மாக்கு யார் துணை இருப்பா? கூப்பிட்டவர்களுக்கு யாரு வருவா? போட்ட வேலை போட்டபடி கிடக்கு, வேலையை பாரு. அமிர்தவள்ளி பாட்டிய பாத்துக்கிட்டா ரெண்டு கிழவிங்களையும் மாதவ கவுண்டர் கொண்டு வந்து சேர்த்தாரு. இதுங்களை கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. நான் எங்க அமிர்தவள்ளி பாட்டிய கவனிக்கிறது? அம்மாடி மகா வந்துட்டே பாட்டி. முருகா, ரொம்ப இறுக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். ராத்திரி எல்லாம் ஒரே வலி. அடுப்படியில என்ன சத்தம்? கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்களா? அம்மா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். மகாவை இன்னைக்காவது கூட்டிட்டு போக வேண்டியதானே. அவளை கூட்டிட்டு போனா உங்களுக்கு யாருமா துணை இருப்பா? கூப்பிட்டா ஏன்னு கக்க கூட ஆள் இல்ல, முத்து வேற ஊர்ல இல்ல. அதானே, நாங்க போயிட்டு வரோம். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கோயிலுக்கு போக முடியலையேன்னு வருத்தமா இருக்காமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. மாதவ கவுண்ட சொன்ன மடப்பள்ளி சரவணன் வந்துரட்டும். உனக்கும் வேலை கம்மி ஆயிடும், எனக்கும் காலு சரியாயிடும். ரெண்டு பேரும் சேர்ந்தே கோயிலுக்கு போலாம். முருகா, நீ பல அதிசயங்களை பண்றவன். அதுல ஒரு அதிசயமா இந்த மகாவை உன் சன்னிதானத்துக்கு கூப்பிடக்கூடாதா? நான் சொல்றது கேக்குதா? எதுக்கு கேக்குறனா, இதே ஊர்ல இருந்துகிட்டு உன்னை வந்து பார்க்காம இருந்தா நல்லாவா இருக்கும். அதுக்குதான் முன்பணிக்கால பூவிலே உந்தன் பூமுகம், மஞ்சள் வேயில் சாரலில் உந்தன் மானிரம். சிங்குது நதிகள் சிவக்கது முகில்கள், வருவது நீதானா? கோயிலே கொஞ்சம் சொல்லு. முன்பணிக்கால பூவிலே உந்தன் பூமுகம், மஞ்சள் வேயில் சாரலில் உந்தன் மானிரம். Dhira 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 dh
வீதியில் சுடரன சுடர்வத உன்னிடதான் எனது எனது சிறு அறையில் அறையில் தினம் இருக்கும் இருக்கும் துணை உன்னொருதான் எதிலும் எதிலும் முந்தன் உருவம் உருவம் கண்டு நேரில் பார்ப்பதை போ என் விழுதான் அழகானியே சொல்ல முன்பணிக்கால பூவிலே உந்தன் பூமுகம் மஞ்சள் வேல் சாரலில் குந்தன் மாநிறம் சினுங்குது நதிகள் சிவக்கரு முகில்கள் வருவது நீதானா குயிலே கொஞ்சம் சொல்ல முன்பணிக்கால பூவிலே உந்தன் பூமுகம் மஞ்சள் வேல் சாரலில் குந்தன் மாநிறம் உனகா இந்த பூவை வச்சுக்கோ என்ன ஜானகி அக்கா நீங்களும் விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா எனக்கு என்னடிமா உன்னை விட்டுட்டு போனா ஆசையா நீ இல்லாமதான் இந்த வீட்டுல ஒரு அணுவும் ஆசையாதே அப்புறம் நான் எப்படி உன்னை கூட்டிட்டு போறது இந்த மடப்பள்ளி புளியோதர போன தடவை கொண்டு வந்தப்ப நீ விரும்பி சாப்பிட்டல அதனால உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டு நாம என்னதான் பக்குவமா வீட்டுல சமைச்சாலும் கோவில்ல கொஞ்சமா கிடைக்கிற பிரசாத டேஸ்ட் வருது இல்ல ஆனா எங்க வீட்டுக்கு வரப்போதே உங்க வீட்டுக்கு வரப்போகுதா எப்படி கோயில் மடப்பள்ளியில சமைக்கிற சரவண கொஞ்ச நாள்ல இங்க சமையல் வேலைக்கு வரப்போறாரு அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான் பாட்டி கூட தினம் கோயிலுக்கு போவேனே அந்த சரவண வந்துதான் நீ கோவில் போனன்னு இருக்கு போல இருக்கு மகா எங்கடி நீ தொலைஞ்ச இதோ மணி அடிச்சிருச்சு நான் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா அந்த கிழவிங்களுக்கு பொறுக்காது நான் வரேன்க்கா சரி ஐயோ கும்மிடி சாமிக்கு குஜாரக்கா கும்மிடி சாமிக்கு குஜாரக்கா கும்மிடி சாமிக்கு குஜாரக்கா எல்லாரும் பாருங்க இதுதான் கும்மிடி சாமியோட ஜல சாகசம் கும்மிடி சாமிக்கு குஜாரக்கா சுவாமிஜி இமயமலையில இருந்து தண்ணிலேயே வராரு கும்மிடி சுவாமிக்கு குஜாரக்கா கும்மிடி சுவாமிக்கு குஜாரக்கா கும்படி சுவாமிக்கு குஜாலக்கா கும்படி சுவாமிக்கு குஜாலக்கா கும்படி சுவாமிக்கு குஜாலக்கா ஆண்டா மிருகம் யோ நீ இன்னும் ஜல சமாதி ஆவலியா நான் தூக்கறத விட்டு இருந்தா உங்க சாமி ஜலத்திலேயே சமாதி ஆயிருப்பார் சைலன்சாய நமக சைலன்சாய நமக சொல்லுங்கம்மா சாமி என் பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அமெரிக்கா போன அமெரிக்கா போன ஒரே ஆடம் பிடிக்கிறான் சாமி அமெரிக்கா தம்பி அமெரிக்காவுக்கு முக்கியம் ஒபாமா ஆனா உனக்கு முக்கியம் உங்க அப்பா அம்மா மீன் பொறந்தா ஜனனம் நடந்தா பயணம் முருகா சரணம் மா இம்மா அம்மா வணக்கம் லார்டு முருகன் உங்களுக்கு வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களை கொடுக்கட்டும்மா உட்காருங்கம்மா நீங்க உட்காருங்க சாமி என்னுடைய ஆன்மீக குரு சமத்தூர் ரத்னகிரி சுவாமிகள்ங்கிறது அகில உலகத்துக்கும் தெரியும் ஆனா அவரே எங்கிட்ட சிஷ்யரா சேரணும்னு பேஸ்புக்ல ரெக்வெஸ்ட் அனுப்புனதா கேள்வி ஃபன்னி வேர்ல்ட் அம்மா 108 முருகன் கோயிலுக்கு கால்நடையாவே பிரயாணம் செய்து பக்தியோடு கொண்டு வந்திருக்கிற சக்திவேலன் பிரசாதம்மா இது இத பண்டையா நெட்டியிலையும் போட்டுக்கலாம் மிச்சத்தை வாயையும் போட்டுக்கலாம் அப்படி போட்டா தீராத வினையெல்லாம் தீரும் உன் திருவாய் மடக்கும் காது வளத்த பாட்டி இத உன் ஆறு வேளை சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி அடி இந்த கூடு சற்று சிரவு பரிகாரம் செய்ய விரும்புகிறது சுவாமிகள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க கூட தங்கி எங்க உபச்சாரத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சுவாமி அது மட்டும் நடக்காது என்ன சாமி சொல்றீங்க ஒரு நாள் பத்தாது 48 நாள் ஒரு மண்டலம் இங்கேயே தங்கி இருந்து பழனி முருகனின் பன்னிரு திருக்கோலங்களை தரிசனம் செய்து விட்டு போக வேண்டும் என்பதுதான் இந்த கட்டையின் கடைசி ஆசை டே முத்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல சுவாமி தங்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி கொடு சரியம்மா சீக்கிரம் போ அப்படியே பிறந்தா ஜனனம் நடந்தா பயணம் முருகா சரணம் பழனி ஆண்டவா என்ன சத்தம்
யாரோ கூப்பிடுறாங்க பாட்டி. யாரா இருக்கும் இந்த நேரத்துல? அந்த மாதவ கவுண்டனா தான் இருப்பான். அவன் தான் நேரம் கட்ட நேரத்துல வருவான். நான் போய் பாத்துட்டு வரேன் பாட்டி. நானும் வரட்டுமா? வேணா பாட்டி, நான் பாத்துட்டு வரேன். ஹலோ, என்ன அப்படி பாக்குற? யார் அது கொட்டுற மழையில? பாட்டி, நான் மனோ. அட முருகா, சீக்கிரம் கேட்டு தர. என்ன அப்படி பாக்குற? குளிர் நடக்குது, சீக்கிரம் வா. என்னப்பா இது இந்த நேரத்துல, அதுவும் மழையில வந்திருக்க? பெங்களூர்ல இருந்து கிளம்புறப்ப மழை இல்ல பாட்டி. ஏன்பா வரையில கோயம்புத்தூர்ல சொல்லிருக்க கூடாதா? ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பியிருப்ப இல்ல? நீ உங்க அம்மா மாதிரி கஞ்சனா இருக்கியே. போன் பண்ணிட்டு வரதுக்கு நான் என்ன விருந்தாளியா? இது ஏன் வீடு பாட்டி? யாருடா இல்லன்னா பாட்டி? மகாலட்சுமி என்னைய மறுச்சு பாக்குறா. அவ பேர் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா தான் சொன்னாங்க. ஓ, நீ வருவேன்னு தெரியும், ஆனா எப்போ என்னைக்கு வருவேன்னு உங்க அம்மா என்கிட்ட சொல்லல. அம்மா, மகா இந்த பொட்டி எடுத்து உள்ள வைமா. சரி, அதெல்லாம் ஒன்னும் வேணாம் பாட்டி, நான் எடுத்துக்கிறேன். என்னது, லண்டன் போ போறியா? அங்கே ஒரு வேலை, கூடவே மேல் படிப்பு. ஆனா இங்கதான் எந்த சேஞ்சும் இல்ல. அதே கிராமபோன், அதே டேபிள், அதே டேப்லெட்ஸ், சேம் பார்ட்டி. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, அந்த மகா மட்டும்தான். அவ இருக்கிறதால தாண்டா வேலை வேலைக்கு சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கிறேன். டேய் கண்ணா, இது என்னடா தாடி? இது எடுக்க கூடாதா? பூனை மாதிரி. ஐயோ பாட்டி, இதுவே அம்மா கையில கால விழுந்து கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன். அதுவும் லண்டன் போற வரைக்கும் தான். உனக்கு பிடிச்சிருந்தா லண்டன் போய் வச்சுக்க வேண்டியதானே. அவளுக்கு என்ன தெரியவா போகுது? அம்மாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் எந்த இடத்துலயும் செய்ய மாட்டேன். அது செய்யவும் கூடாது. அம்மா, அம்மா பாவம் இல்லையா பாட்டி? பாவம் தாண்டா, அவ அப்படியே எங்க அம்மா மாதிரி ரொம்ப வைராக்கியமானவ வேற. நீ வயிற்றுல இருந்தப்பவே உங்க அப்பா போயிட்டாரு. அவர் வேலை செஞ்ச கம்பெனிலேயே ஒரு வேலைய வாங்கிக்கிட்டு யாரோட தயவும் இல்லாம படாத பாடுபட்டு இப்போ லண்டன் போற அளவுக்கு உன்னை கொண்டு வந்திருக்கானா? அவளை கோயில் கட்டி கும்பிடணும்டா. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, நீ போய் படு, காலையில பேசி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சரியா, குட் நைட் பாட்டி. குட் நைட் அக்கண்ணா. என்ன மகா, காலையில இருந்து நாளையே காணோம், வேலை ஜாஸ்தியோ? ஆமாக்கா, ஏகப்பட்ட வேலை. பெங்களூர்ல இருந்து பாட்டியோட பேர மனோ வந்திருக்காரு. யாரு? நம்ம தங்கத்தோட பையனா? என்னது இது? அது போன கொலக்கட்ட சூடாரத்துக்குள்ள சாப்பிடுங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அவருக்காக செஞ்சது. என்ன திடீர்னு வந்திருக்கிறான்? அவரு லண்டன் போக போறாராம். ஆஹா, அதுக்கு எதுக்கு பழனிக்கு வந்திருக்கிறான்? ஓ, பழனி வழியா போனா லண்டன் பக்கமோ? வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப நாள் தங்க போறாருல, அதான் கொஞ்ச நாள் பாட்டி கூட தங்கிட்டு போலான்னு வந்திருக்காரு. அப்படியா? மனோ மட்டும் தான் வந்திருக்கானா, இல்ல கூட தங்கமும் வந்திருக்காளா? ஆஹா, அவங்க அடுத்த வர வராங்களாம். சரி சரி, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மனோ வந்து பாக்குறேன்னு சொல்லு. எனக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன்கா. ஏய் பாத்து போ. ஆறிருதடந்தோள் வாழ்க, அறிமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனி வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல். ஏன்பா, நீ லண்டன் போய்தான் ஆவணுமா? ஏன் பாட்டி? இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையே நல்ல வேலைன்னு தானே சொன்னேன். படிச்சுக்கிட்டு நல்லா சம்பாதிக்கணும்னா லண்டன் போனாதான் முடியும். முருகா, உன்னையும் உங்க அம்மா கெடுத்துட்டாளா? அதுக்கு இல்லப்பா, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா வந்து பாட்டி முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா? என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? உலகம் சுருங்கி நம்ம உள்ளங்கையில வந்துருச்சு, இப்ப பாருங்க.
இதுதான் கூகுள் எர்த். வந்துருச்சா? இப்ப பாருங்க, இது பழனி, நவ் இது தேரடி வீதியில இருக்கிற நம்ம வீடு. ஓகேவா? நம்ம வீட்டுல இருந்து நான் லண்டன்ல வேலை செய்யற கம்பெனிக்கு போறேன், போலாமா? இதுதான் என்னோட ஆபீஸ், கார்லண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இத போய் தூரம் சொல்றீங்களே, நான் எப்போ பாட்டி பக்கத்துலதான் இருப்பேன். என்னவோப்பா, அந்த காலத்துல டிவியே ஒழுங்கா தெரியாது, இப்ப உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. உங்க டாக்டர் வந்தாச்சு பாத்துமா, ஏதோ சேஞ்ச் தெரியுது. என்னமா இன்னைக்கு தாவணிக்கு மாறிட்ட? இல்ல, மரகதம் பாட்டி தான் சொன்னாங்க, ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுல அடக்கம் ஒடுக்கமா இருக்கணும்னு. மகா 143. மகா 143. டேய், அது என்னடா 143? அது வந்து ஒரு நாளைக்கு நாலு மாத்திரனு மூணு வேளை கொடுக்கணும். அதான் அதெல்லாம் அவ சரியா தாண்டா கொடுக்குறேன், போட. என்ன ஜானகி அக்கா கிட்ட நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாச்சா? ஆ, அப்படியே உங்க 143க்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கே இப்பதான் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டியா? ஸ்கூல் காலேஜ் பசங்க இப்படி பேசிக்குவாங்கன்னு தெரியும், ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஜானகி அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, ஜானகி அக்கா கிட்ட நான் சொன்னேன் கேட்டியா? இல்ல, ஒரு புக்ல படிச்சேன்னு தான் சொன்னேன். அப்பா, ஆமா, என்ன சொன்னாங்க? வேலை வெட்டி இல்லாத பசங்க பொண்ணுங்க பின்னாடி சுத்துறப்போ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, அத நீ நம்பாதன்னு சொன்னாங்க. அஷ்ஷோ, என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டியா? உன்னை பார்த்த உடனே ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீல், அதான் சொன்னேன். நான் உங்களை இங்க வரதுக்கு முன்னாடியே கனவுல பாத்திருக்கேன். கனவுலையா? ஆமா, என் கனவுல வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்தீங்க. இது இன்னும் என்னாலயும் நம்ப முடியல. என்னாலயும் நம்ப முடியல, இருந்தாலும் நீ சொல்றதுனால நம்புறேன். சரி, கனவுலயும் இந்த மாதிரி நல்ல பையனா தான் இருந்தானா? ஐயோ, என்ன தம்பி, நல்லா இருக்கீலா? வாங்க கவுண்டரே, உட்காருங்க. என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு டாக்டர் ஆயிட்டே போல இருக்கு. அம்மா, இது தம்பி பேர்ல அர்ச்சனை பண்ண முருகனோட பிரசாதம். பிரசாதம்னால உங்க ஹோட்டல சாப்பிட கூடாது, உங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு. இந்தாங்க, இது வீட்டு வரி கட்டின ரசீது, இது இபி பில்லு, இது நீங்க கேட்ட புது குட் நைட் கொசுவத்தி சுருள். அப்புறம் நம்ம தஞ்சாவூர் சின்ன பொண்ணம்மா தலைமையில பக்தர்கள் எல்லாம் பாத யாத்திரை கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் சிறப்பா அன்னதானம் பண்ணணும். ஆமா ஆமா, நல்ல சமையல்காரன புடிங்க. போன வருஷம் நெய்க்காரி பிட்டாயிரு காலை டிப்பனுக்கு அல்வாவ கூழ் மாதிரி இங்க வச்சுட்டு போயிட்டாரு. தக்காளி சட்னி நினைச்சு இட்லிக்கு தொட்டு தின்ன ஆரம்பிச்சுட்டாங்க. எப்ப சாப்பாடை பத்தி பேசினாலும் பார்வதி அம்மாவுக்கு மூக்கல வருத்திருமே. என்னமா, எப்பவும் வந்த உடனே காப்பி கொடுப்ப, இப்ப கிளையும் போகும்போதுதான் குடுக்குற? வந்த உடனே காப்பி கொடுத்துட்டா போறப்ப சாப்பிட்டு போறீங்களான்னு கேக்கணும்ல? அதான் இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு கரெக்டான ஆளை தான் உங்களுக்கு வேலை சேர்த்து விட்டுருக்கேன். நீ பண்ணனதுலயே ஒரே உருப்படியான காரியம் இதாண்டா. அம்மா சொன்னா சரியா தான் இருக்கான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மடப்பள்ளி சரவண தைப்பூசம் முடிஞ்சுதான் வருவானா, அது வரைக்கும் மடப்பள்ளியில வேலை இருக்கான். அம்மா, நான் வர்றேம்மா. தம்பி வர்றேன், அடுத்த தடவை வரும்போதே காப்பியை கொடுத்துரு, போகும்போது என்ன சாப்பிடாம போயிடுறேன். என்ன, சரி, நான் போய் வர்ற பக்தர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்றேன். மாம்பழத்துக்கு கோவப்பட்டு வந்து நின்ன இடா இந்த பழனி, நம்ம தமிழ்நாட்டு அண்ணந்தா முருகனுக்கு வள்ளி தெய்வானையுடா பவனி. அவங்க திரு கல்யாண கதை சொல்ல வரா சின்ன பொண்ணு. இத கேட்க வந்த உங்களுக்கு செந்தில் முருகன் தந்திடுவான் நல்ல அருள. வந்தே
சொல்லுங்க. பாட்டு படிச்சான் அத கண்டு கிட்ட முருக வந்து காதல் படிச்சான். வெந்தாடி கிழவன போல் வேஷம் கட்டுனா, நம்ம வள்ளி அம்மா கைய புடிச்சு மனச தட்டுனா. எஸ்கேப் ஆனதுதான் வந்தாரு கணபதி பப்பா. வள்ளி அம்மா அஞ்சனா முருகன் கிட்ட ஓடுனா, திருமுருக மனைவியா திருத்தணியில கூடுனா. இது தாண்டா வள்ளி கதை. புரிஞ்சுதா சொல்லுங்க. எல்ல வள்ளி அம்மா நம்ம தெய்வான தாயே அம்மா. போட்டு அடிச்சோட தாய் வந்து வேலை கொடுத்தா, கெட்ட சூரணத்தா போட்டு தள்ளும் வேலைய கொடுத்தா. ஜனிமியாக நின்னானே, ஜனிமியாக நின்னானே சூரன் மரமா. என்கவுண்டர் பண்ணாரு முருகன் வரமா. புரிஞ்சுதா சொல்லுங்க. முருகன் வரலாறு ரொம்ப நல்லா பாடினாங்க இல்ல மனோ. இந்த காலத்து பசங்க உங்களுக்கு எங்க புரிய போகுது? ஏ முத்து ஒரு கை பிடிப்பா. என்னது முத்து ஒரு கையை பிடிக்கிறதா? அந்த கையை நான் பிடிக்க மாட்டேனா? நீ போய் ஏன்பா இதெல்லாம் செய்யணும்? நான் செய்யாம நம்ம வீடு நம்ம வேலை நம்ம மகா பொறுப்பு எல்லாம் பேசுறீங்களே, நான் தானே செய்யணும் பாட்டி. நீங்க போங்க பாட்டி. பாத்தியா, இவ்வளவு நேரம் பெரிய இருந்த நிலா, நீ வந்ததும் முழுசாயிடுச்சு. அதெல்லாம் சரி, நீங்க இப்படி பேசுறத பழகுறது எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உங்களுக்காக கீழே டைனிங் டேபிள்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. சின்ன வயசுல இதே இடத்துல அம்மா கையால நிலா சோறு சாப்பிட்டிருக்கேன், இப்போ உன் கையால அது கிடைக்குமா? நான் யாரு? இதுக்கு முன்னாடி எங்க எப்படி இருந்த ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியும், நீ மகாலட்சுமின்னு தெரியும், இந்த வீட்ல உன்ன எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியும். இதை விட வேற என்ன தெரியணும்? ஒரு நாள் எங்க அப்பாவும் அம்மாவும் பழனி முருகனை கும்பிட்டு வரோம், நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும், பத்திரமா வீட்டுல இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க.
எங்களை பத்திரமா இருக்க சொல்லிட்டு போனவங்க ஒரு பாட்டில் விஷத்துல கதையை முடிச்சுக்கிட்டாங்க. போஸ்ட்மார்டம் முடிஞ்சு அவங்க பொணமா வந்து சேர நடுராத்திரி ஆயிடுச்சு. வெந்த சொத்த பதம் பார்த்து வடிக்க தெரியாத வயசுல என் கையால கொல்லி வச்ச அப்ப எங்களுக்கு இருந்த ஒரே ஆதரவு மாதவ கவுண்டர் தான். ஹார்ட் வீக்கா இருக்கிற என் தங்கச்சி இப்ப அவர் வீட்டுலதான் இருக்கா. அங்க எங்கன்னு வேலை செஞ்சிட்டு இருந்த என்ன வயசு பொண்ணானதும் பாதுகாப்பா இருக்கும்னு இங்க கொண்டு வந்து விட்டாரு மாதவ கவுண்டர். இப்படிப்பட்ட என் கூட சேர்ந்தா சாப்பிட ஆசைப்படுறீங்க? உன்னை லவ் பண்ற தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உன் துக்கத்தை என்கிட்ட சொன்னியோ அப்பவே என்ன நம்பிட்டேன்னு அர்த்தம். இனி உன் சோகம்லாம் என்னோடது, என் சந்தோஷம்லாம் உன்னோடது. இப்ப எனக்கு பசிக்குது. முருகா, தமிழ் கடவுளே, நாள் முழுக்க நின்னு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்கே, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்பா, என்ன மன்னிச்சிருப்பா? சுடலமாட சாமி, எல்லை காவல் தெய்வமே, நீதாப்பா இன்னைக்கு நைட் எனக்கு கம்பெனி கொடுக்கணும். நீ சாப்பிடுற அதே சிக்கன் சரக்கத்தான் நானும் இன்னைக்கு சாப்பிட போறேன். அதுக்குள்ள கேட்ட போட்டுட்டாங்க. அப்படி என்ன புதையில தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கோ தெரியல. இறைவா, நீ நாதமயமா இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ சுருதிமயமா தான் இருக்கிற. அதனாலதான் உன்னை நினைச்சுக்கிட்டு சுருதிய ஸ்டார்ட் பண்ண போறேன். குடி பழக்கம் உடல்நலத்துக்கு தீங்கானது, புத்தி சொல்லுது ஆனா போதை கேட்க மாட்டேங்குது. உன்னை யாரு தண்டம்னு சொன்னா நீ எவ்வளவு யூஸ்ஃபுல் தெரியுமா? ஒரிஜினல் போல இருக்கு. சியர்ஸ் சொல்லல. May I take one piece? என்ன சாமி, லைட் அமந்த மறந்துட்டு குப்பரப்படு தூங்குதோ? சாமியே கும்பிடு சாமி. அப்பிட்டாய நமக. நல்லது சாமி. இல்லையே சாமி சொல்லிட்டு தரக்கடிக்கிறேன். உனக்கு லெக் பீஸ் கேக்குதா? இருடா வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி ஓ லெக்க பீஸ் பீஸ் ஆக்குறேன். என்ன மாதவா, ஏது இவ்வளவு தூரம்? அங்கேயும் கும்பிடி, இங்கேயும் கும்பிடி. ஆரியபவன் வசந்தபவன், ஓம் உச்சி மண்டையில டுருங்குது, என்ன நீ பார்த்தாக்க டருங்குது. அங்க நாமேதான், இங்க நாமேதான். இதெல்லாம் மனுஷ வீக்னஸ் டா. குறையில்லாத மனுஷன் யாரு? ஓட்டை இல்லாத ஜட்டி ஏது? அப்ப புது ஜட்டிக்கு ரெண்டு காலையும் உள்ள விட்டு போடுறியே, அந்த ரெண்டுமே ஓட்டதானே? இதுவும் ஒரு ஓட்டதான். இத மூடிட்டாலே உலகத்துல பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அஷ்டக கஷ்டக நஷ்டக பிருஷ்டக கை குஷ்டக. எப்பா என்ன பாடுபடுத்துறானுங்க. அமிர்தவல்லி அம்மா நம்மளை மறந்துட்டாங்க போல இருக்கு. மறக்காம இருக்கிறதுக்கு நாம என்ன அடிக்கடியா வந்துட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. பார்த்த மாதிரிதான் இருக்கு, ஆனா யாருன்னு தான் ஞாபகத்துக்கு வரல. நான் பால் அரு வேணும், இது என் வைஃப். ஓ, லண்டன்ல செட்டில் ஆன வேணுமா? நல்லா இருக்கீங்களா? எப்போ லண்டன்ல இருந்து வந்தீங்க? ஒரு வாரம் தான் ஆச்சு. தங்கத்துட்டு கூட போன்ல பேசினேன். குழந்தைங்களை கூட்டிட்டு வரலையா? ஒரே பொண்ணுதான். கோயம்புத்தூர்ல அண்ணன் வீட்டுல தங்கி படிச்சிட்டு இருக்கா.
அம்பா சமுத்திர விஜயா வீட்டு கல்யாணத்துல நீங்க கூட அவளை பார்த்து பேசிருக்கீங்கம்மா. இருக்கும் இருக்கும். பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க? இந்த தடவை லண்டன் போறதுக்குள்ள முடிச்சிடலாம்னு இருக்கோம். அதுக்குள்ள அவ ஸ்டடீஸும் கம்ப்ளீட் ஆயிடுது. நம்ம மனோவோட 3 வயசு சின்னவதான். கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே. சரி சரி, நீ போய் உங்களுக்கு எல்லாம் காஃபி கொண்டா. முன்ன மாதிரியே சரியா சாப்பிட முடியலடி. ஆமாமா, முன்னெல்லாம் 6 வேளை சாப்பிடுவ, இப்பெல்லாம் 5-5.5 வேளை சாப்பிடுற. பின்ன மனுஷ வாழ்றதே ஒரு வயது தாண்டி. அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு, உனக்கு ஒரு முழம் வயித்துக்குன்னு சொல்லு. என் மகா, மத்தியம் 2 பேரும் சேர்த்து சமையல் பண்ணி வை. நீ ஆரம்பிச்சிட்டே யாருத்தான் சொன்னா, நீ அரைச்சுக்கிட்டு இரு. இந்த பாரு, லண்டன்ல இருந்து வேணும் சவுந்தலா வந்திருக்காங்க, 2 பேருக்கு சேர்த்து சமையல் பண்ண சொல்லி பெரியம்மா சொல்லிருக்காங்கடி. அப்படியா, என்ன திடீர்னு? நான் நினைக்கிறேன் அந்த சவுந்தலாவுடைய பொண்ணுக்கு நம்ம மனுவ பேசி முடிப்பாங்க போல இருக்கு. தங்கம் புடிச்சாலும் சரியான அர்த்தம் தானே புடிச்சிருக்கா? பின்ன என்ன, தங்கம் தகரத்தையா பிடிப்பா? நீ சொல்றதும் சரிதான். மகா, கிரண் ரோடி கிடக்குமா? இந்த குளத்துல உள்ள மீன் எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும். ஏன் தெரியுமா? நீ தினம் குளிக்கிற குளமாச்சே, அதான். ஏய், என்னாச்சு? நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா? இங்க நடக்கிறதா தப்பா நடக்குது. என்ன சொல்ற? லண்டன்ல இருந்து வந்திருக்கிற வேணு சரோட பொண்ணு திவ்யாவ தெரியுமா உங்களுக்கு? ஓ, கேள்விப்பட்டிருக்கேனே. உன்ன மாதிரி நல்ல அம்சமா நச்சன் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்ப உங்களுக்கு பொழுது போறதுக்கு ஏன் கூட பழகிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? திவ்யாவ நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உனக்கு யார் சொன்னா? அதான் குடும்பத்தோட வந்து பேசிட்டு இருக்காங்களே. அவங்க பேசினா ஏன் கல்யாணத்தை பத்தி நானும் எங்க அம்மா எல்லாம் முடிவெடுக்கணும்? உனக்கு ஏன் தேவையில்லாம சந்தேகம் வருது? லண்டன் பொண்ணுக்கு பதிலா வேலைக்காரிய கட்டி வைக்க யாராவது ஒத்துக்குவாங்களா? ஓ, இதான் உன் பிரச்சனையா? பொண்ணு வேலைக்காரியா எஜமானியெல்லாம் எங்க அம்மா பார்க்க மாட்டாங்க. எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் பாப்பாங்க. ஏ மகா, மாவரசையோட போன எங்க நீ தேடுறதே போச்சடி. சொந்த வீட்லயே இப்படி ஓடி ஒளியறீங்களே, இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். இன்னும் நீ நம்பலனா, நீ கும்பிடுற முருகன் மேல வேணா சத்தியம் பண்ணுமா? வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. என்னம்மா இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கீங்க? மணி என்னாச்சு? போய் தூங்க வேண்டியதானே? அது இல்லம்மா, மனோ ஸ்டேஷனுக்கு தனியா கார் எடுத்துட்டு வந்தா. அப்போ உங்க மகளுக்காக நீங்க காத்துட்டு இருக்கல? வந்த உடனே ஆரம்பிச்சிடாதே. நீ வா, மேல லெஃப்ட் சைடு ரூம்ல அம்மா பேக் வச்சிருக்கேன். டேய், நீ இந்த வீட்ல எனக்கு ரூம் அலாட் பண்றியா? நான் பிறந்து வளர்ந்த வீடா இது? அதெல்லாம் அப்போ, இப்பெல்லாம் ஏன் கண்ட்ரோல்? ஆமா மனோ, காலையில எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கியா? ரூம் மிஸ் பண்ணல. தங்கம், நாங்க இந்த வீட்ல தான் இருக்கோம். தெரியுது தெரியுது. ஏமா, மனம் மேல காட்டுற அக்கறைய உன் மேல கொஞ்சம் காட்டக்கூடாதா? இப்படி அழைச்சு துரும்பா போயிட்டியே. ரொம்ப ஐஸ் வைக்காத, ஜன்னி வந்துரு போது. அது சரி. அம்மா, இந்த வீட்டுல ஒரு முக்கியமான ஆளை காணுமே, எங்க அந்த மகாலட்சுமி? மகா தானே, அவ அடுப்படியில் நோட்டிட்டு இருப்பா. தங்கத்துக்கு களைப்பா இருக்கும், நீங்க போய் வெந்நீர் போடுங்க. நீ போய் வெந்நீர் போடு. நீ போய் போடு. போட்ட வெந்நீர் சுடாதா? இது நம்ம மகாலட்சுமிக்கு. உலக மகா கஞ்சம் எங்க அம்மா கையிலேயே வாங்குறேன்னு. யோ, வெரி லக்கிமா. எங்க அம்மா பத்திரமா பாத்துக்கிறவடா. வாங்கிக்க. தேங்க்ஸ். அட, இங்கிலீஷ்ல கூட தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு தெரியும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரியமா இருப்பாங்களோ என்னவோ. நீ பேசிட்டு வர. உண்மை தெரிஞ்சாலும் எங்க அம்மா பிரியமா தான் இருப்பாங்க. சரி, எங்க அம்மா உனக்கு பிடிச்சிருக்கா? சாசா பாப்பா பா கா மாமா கரே ரே கரே ரே கா பாமா சாசா பாப்பா பா கா மாமா கரே ரே
எனதுயிரை முதல் முறை நான் பழ அனுப்பவா தனிமைகளை முதல் முறை நான் தனிமைப்படுத்தவா அழகழகாய் முதல் முறை நான் மிதந்து பறக்கவா முதல் முறை நான் பழ அனுப்பவா துறவி போல் இளமை சீராதுதே உறங்க பயந்த கருமி போல் நினைவு கூறாடுதே மனக்குகையிலே அன்பான வேதனை அலர துவங்குதே அலரலையும் இசையலவே இதயம் உணருதே குருதியிலே சரிகம பாடனம் புரியுதே கூப்பிடுங்கள் நம் நீரோட்டம் நீலமேகத்தை சாமி இந்த இடத்துல நல்லா ஆராய்ஞ்சு பாத்துட்டா நீரோட்டம் நல்லா இல்ல ஆனா அங்க நீரோட்டம் நல்லா இருக்கு சாமி இங்கே நட வேண்டாமா அங்கே நட வேண்டுமா அப்படியே சாமி நான் சொன்ன இடம் இதுதான் சாமி இந்த இடமா ஆமா சாமி ஜலாதி ஜலப்பிரதாய் தீர்த்தாதி தீர்த்தவாரியாய செடியாயிரம் கடப்பாறையாயிரம் ஓம் குளோபல் வார்மிங் செடியாய ஏ கும்மா பூதாயிரம் பொறி கிளம்புது
மக்களே, உங்கள் ஏரியாவில் சில துஷ்ட தேவதைகள் தெரு தெருவாக சுத்திக் கொண்டிருக்கின்றன. நான் ஒரு துஷ்ட கஷ்ட நிஷ்ட நிவாரண யோகத்தை செய்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். உங்க கபாலத்தையே பொழுதுட்டாங்க. அடுத்த முகூர்த்தத்தில் இந்த ஏரியாவுக்கு வந்து நான் மரத்தை நடுகிறேன், சென்று வரட்டுமா? அப்ப இந்த நாட்டு வேம்பு வேம்பு இதை கடாசி விட்டு கிளம்பு. ஆம்புலன்ஸில் இருந்து தவறி விழுந்த அனாதை போன மாதிரி ஒருவன் நிற்கிறானே, அவன் யார்? அவன் தான் நீங்க எழுதின ரத்த சரித்து. ஆமா, இதுவரைக்கும் நாம எத்தனை கொடா பண்ணிருக்கோம். இன்னும் விசில் அடிக்கலையே வீட்டுல இருக்காளா? இருக்காங்க, கோயிலுக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கூப்பிடவா? கூப்பிடு கூப்பிடு, நெய் பாயாசம்னு கூப்பிடு. அய்யய்யோ, பட்ட பேரா? சும்மா கூப்பிடு. நெய் பாயாசம், நெய் பாயாசம் வேணா. உனக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. இங்க வாய. எப்ப வந்த? இரு வர. தங்கம், நைட்டே வந்துட்டியா நீ? வந்துட்டேனே. ஒரே நிமிஷத்துல பெரிய மனுஷன் கல்யாணத்தை பத்தி தான். அவன் லண்டன் போகும்போது வைஃபோட போனா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா? ஒருவேளை எனக்கு ஏதாவது திடீர்னு ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஷேர் பண்ண ஒரு ஆள் வேண்டாமா? என்னம்மா பேசுற நீ? பெத்தவ குத்து கல்லாட்ட இருக்கும் போது இப்படியே பேசுறது என்னம்மா நீ? கவுண்டர் கோயில் கோசனாரு, ஏதோ நாயன கச்சேரியா? டேய், படிச்சவ மாதிரி பேசுடா, அது நாதசுர கச்சேரி. ஏதோ ஒரு கச்சேரி, பக்கா கிராமத்தா மாதிரி ஆயிட்ட இல்ல? லைஃப்ல எப்பவுமே ஒரு புது டச் இருக்கணுமா, அதான் ஒரு நேட்டிவிட்டிக்கே மாறிட்டேன். சரி, எது கோர சொன்னீங்க? மனோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் தான். சரி, முதல்ல நீ சொல்லு. இல்லம்மா, முதல்ல நீங்க சொல்லுங்க. நீ சொல்லுப்பா. நோ நோ நோ, அம்மாதான் ஃபர்ஸ்ட். தங்கம், நீ சொல். என்ன, அதுக்குள்ள கோயில இருந்து வந்துட்டாங்களா? நம்ம முக்குத்தர தாண்டி மெயின் ரோட போறப்ப ஒரு சைக்கிள் கார யானையை பார்த்து பயந்து மகா மேல மோதிட்டான். பாவம் கீழே வந்து கையில சராச்சிடுச்சு. ஐயோ, என்ன இது? என்ன இல்ல, டாக்டர் கூட்டிட்டு போனேன், மருந்து போட்டு ஊசி போட்டாரு. கொஞ்சம் மயக்கமா இருக்குன்னா அதான் கோயில் போகாம இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஏதோ சின்னதா இதோட விட்டுச்சே. ஐயோ முருகா, இப்ப பரவாயில்லையம்மா? அவளுக்கு அடிமட்ட வேதனையை விட கோவிலுக்கு போக முடியலன்ற வருத்தம் தான். நான் தாமா அவளை வற்புறுத்தி கோயிலுக்கு போன அனுப்பிச்சு வச்சேன். நீ வா, சமையல் கட்டுல பூந்துராத, ரெஸ்ட் எடு. இல்ல பரவாயில்லம்மா. இல்ல, ரெஸ்ட் எடுக்கணும். உன்னை முத முதல்ல பார்க்க தானே ஆசையா வந்த, அதுக்குள்ள சைக்கிள்கார ரூபத்துல ஒரு தடங்கல அனுப்பிட்ட. ஒரு நிமிஷம் மூச்சு நின்னு போச்சு தெரியுமா? நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த மக உன்னை பார்க்கவே வரக்கூடாதா? இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? நீ முத முதல்ல புடவை கட்டிருக்கல்ல, அதான் திஷ்டி கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அந்த முருகனுக்கு மத்த எல்லாரையும் விட உன்னதான் ரொம்ப பிடிக்குமா. பாட்டி இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க, இன்னைக்கு முருகன் ஆண்டி கோரத்துல இருப்பாராம். அந்த கோரத்துல பாக்குறது அவ்வளவு விசேஷம் இல்லையா?
சீக்கிரம் சரியாயிடும். மனோ மனோ, அம்மா கூப்பிடுறாங்க, நான் வரேன். இதுக்குதான் இப்படி பண்ணியா? அவர் மட்டும் கிடைக்கட்டும், ஜோடியும் சன்னிதானத்துக்கு வர. அது வரைக்கும் இந்த மகா உன்னை பார்க்கவே வரமாட்டான். இதை வெள்ளாவில் விழுத்தாகளா? இந்த வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாகளா? கும்படி சுவாமிக்கு குஜாலகா, குஜாலகா. கலிகாலம் டெலிவரி இஸ் பர்த், பிறந்தா ஜனனம், வாக்கிங் இஸ் பாத், நடந்தா பயணம், முருகா மீன்ஸ் யூத், முருகா சரணம், சுவாமியோட ஃபாரின் பக்தர், உங்க பொன்மொழி எல்லாம் உலகம் பூரா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கார். சாமி, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கு போயிருந்தேன். அங்கெல்லாம் பல்புடி வச்சு வரியாப்பா? இல்ல சாமி, உங்க சொல்புடி ஆன்மீகத்தை பரப்ப போறியா, அதனால எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும். அதுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுக்கணும். கண்டிப்பாக தருகிறேன், என் ஆசீர்வாதம். பன் பன் ஓபன் பண்ணிடுவோம். செல்போன் தர்ஷன் சிலிர்க்க. என்ன சாமி, இவ்வளவு செல்போன் வச்சிருக்கேன், தெரியவா போகுது? சென்னைய சுனாமி தாக்கும், எங்க அப்பா சோம்புரிங்க சொன்னாரே, அது நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சே. 2011 விவசாய நிலங்களை எல்லாம் பிளாட் போட்டு வித்ததுனால அரிசி காய்கறி எல்லாம் விலை உயரும் உயரும்னு நான் சொன்னதே, அது நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சே. யூ ஆர் கன்ஃபார்ம்? எஸ். இன்னும் என்ன பத்தி விரிவா சொல்லணும்னா? சொல்லாதீங்க. ஏன்? போன் அடிக்குது, ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். இவன் போனுக்குள்ள காரி துப்புறான், மலேசியா பாஷையில பேசிட்டு போறான். இவனும் நாய்கிட்ட கடி வாங்கியிருப்பான் போல இருக்கு. என்னடா பாக்கெட்டே வந்துட்டான். மணிக்கணும் சாமி, மலேசியால இருந்து உங்க பக்தன் நம்ம நாட்டுக்கு சாமியார் எப்ப வருவாங்கன்னு கேக்குறான். எனக்கு எப்படியா தெரியும்? நான் வேணா சாமியார் கேட்டு சொல்றேன். நீங்க எப்ப வருவீங்க சாமி? எப்ப வரீங்களா? இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க எப்ப போவீங்கன்னு கேக்குறாரு. இன்டர்வியூ நான் எப்ப எடுத்து? ஒன் பீஸ் மிஸ். என்னது என் முழுக்கலார் தாய்லாந்து போன காணோம்? எங்கயாவது வீட்டுல மறந்து வச்சிருப்பீங்க, போய் பாருங்களேன். இல்லைங்க, பெட்டி திறக்கும் போது நான் பாத்தேங்க, இங்க இருந்தத. பரவாயில்ல அப்பாடா. அதாவது இந்த நெதர்லாந்து போல இருந்து கூப்பிட்டா அந்த தாய்லாந்து பொண்ணு வைப்ரேட் ஆகும். என்னாச்சு சாமிக்கு? என்ன கேஸ் ட்ரபிள் சாமி? பரவச நிலையாடுற டைம் இதுதான். இன்னொரு ஐடியா இருக்கு. என்னது? இந்த சுசர்லாந்து பொண்ணு அடிச்சா அந்த தாய்லாந்து பொண்ணு ரிங்டோனே கேக்கும். எடுத்தவன் வால்யூம் குறைச்சு வச்சிருக்கான், பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாரு. இதே ரிங்டோன் தான். இது எப்படி சாமி பாடியில? அட ஞான சூனியமே, சாமி தன்னோட ஞான திஷ்டியால உன் ரிங்டோனை கேட்க வைக்கிறாரு. இங்க எங்கயா தான் இருக்கும், போய் தேடி பாரு. கையெதுக்கு பிரண்ட்ல ஆட்டாரு, குனிஞ்சு தேடுன்றதா அப்படி சொல்றாரு. நல்லா குனிஞ்சு பாக்கறா. நல்லா மாட்டினியா? உனக்கே இந்த அல்ப புத்தி? ஏற்கனவே ஃப்ராடு சாமியார் வேற, போன் உங்க வாயிலே இருந்தா கண்டுபிடிச்சிருவான். அவன் வரத்துக்குள்ள வாயை திறங்க, அவன் போன் எடுத்து எங்கடி இருக்க வச்சிருக்கேன். சரியா? ஆ காட்டுங்க. இப்படி எடுக்கிறேன் பாரு. ஷோகேஸ்ல இருந்தத குடோனுக்கு அனுப்பிச்சு எடா. இப்ப என்னடா பண்றது? கவலைப்படாதீங்க, இன்கமிங் ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அவுட் கோயிங் ஒண்ணு இருக்கும், எடுத்துக்கலாம். எனக்கே தத்துவமாடா. ஓகே, எனிவே அந்த போன் எங்க இருக்குன்னு தெரியல, அந்த போன் எங்க இருந்தாலும் அதை அழிச்சிருக்கோம். அட என்னங்க சார், திருப்பதிக்கு போனா முடிய குடுக்கறோம், திருநள்ளாருக்கு போனா துணிய குடுக்கறோம், அத மாதிரி சாமி கிட்ட வந்தோம் செல்ல கொடுத்தோம் போயிட்டே இருக்கல. அப்படி போக முடியாதுங்க.
சாமியோட ஆன்மீகத்தை பரப்புறது எனக்கு ஒரு சைடு பிசினஸ். அதை விட முக்கியமா எனக்கு ஒரு மெயின் பிசினஸ் இருக்கு. அது என்ன பிசினஸ் குழந்தாய்? உலகத்தில் இருக்கிற முக்கியமான தீவிரவாத இயக்கத்துல நான் மெம்பரா இருக்கேன். அந்த லீடர்ஸோட முக்கியமான சீக்ரெட் நம்பர்லாம் அந்த தாய்லாந்து போன்ல தான் இருக்கு. அந்த சீக்ரெட் விக்கிலீக் ஆயிருச்சுன்னா உலகத்துல நான் எந்த மூலையில இருந்தாலும் என்ன சாகடிச்சிருவாங்க. அதனால அதை அழிச்சிட வேண்டியது. எப்படி அழிப்பீங்க? அது ரொம்ப சிம்பிளிசிட்டி. அயர்லாந்த் போன் எடுத்து இந்த பாருங்க, ஸ்டார ஒரு முறை அமுத்தி 0003 முறை அமுத்தி மறுபடியும் ஆசை அமுத்தினீங்கன்னா இந்த உலகத்துல போன் எந்த மூலையில இருந்தாலும் வெடிச்சு. வேண்டாம் வேண்டாம் மகனே, எதற்கு இந்த வயலன்ஸ்? இதற்கு பதிலாக சைலண்டாக அரை டஜன் ஓஞ்ச வாழைப்பழமும் அரை லிட்டர் விளக்கெண்ணையும் வாங்கி கொடுத்தா என்றால் ஒரு ஆப்பன் அவரிலே நைஸாக அதை எடுத்து கொடுத்துவிடுவேன். மறந்துடுவேன். அப்படி என்றால் 10 நிமிடத்தில் முக்கிய முக்கியாவது எடுத்து கொடுத்து விடுகிறேன். 10 நிமிஷம் தாங்க, அதுக்கு என்ன சார் யோசிக்கிறீங்க? 3வது பாஸ்வேர்டு மறந்துருச்சே. அப்பாடா நான் தப்பிச்சிட்டேன். என்னங்க அது சாமியார் பின்னால புகையா போகுது? செல்போன் தான் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆஹா, தாய்லாந்து அயர்லாந்து நெதர்லாந்துன்னு சொல்லி கடைசில என் பேக்லேண்ட புறம்போக்கு லேண்டா ஆக்கிட்டேனா? ஏ அப்பா எவ்வளவு போகுது. என்ன அஜெண்டா பேசணும்னு? எல்லா நல்ல விஷயம் தான், உள்ளவா சொல்றேன். பெங்களூர் காரி பூடகம் போட்டு பேசுற. ஒரு நாள் மட்டும் சிரிக்க என் படைத்தான் அந்த இறைவன். நல்லா பாடுறியே, ஏன் நிறுத்திட்ட? மீதியும் பாடு. ஐயோ, எனக்கு இதுக்கு மேல தெரியாது பாட்டி. பொய் சொல்ற, தனியா இருக்கும் போது நீ பாடுறத நான் அப்பப்ப கேட்டிருக்கேன். நீ எவ்வளவு அழகா பாடுற தெரியுமா? நான் கேட்டா பாட மாட்டியா? என்னமா மகா என்ன சொல்ற? எவ்வளவு அழகா பாடுற தெரியுமாடா? நான் கேக்குறேன், பாட மாட்டேங்கிற. ஏமா, உனக்கு வேலை செய்யறது பத்தாதுன்னு பாட்டு கச்சேரி வேற நடத்தணுமா? உங்களுக்கு மட்டும் தனியா வேணா பாடுறேன், எல்லாரும் முன்னாடியும் பாட சொல்லாதீங்க, கூச்சமா இருக்கு. சரி சரி. என்னப்பா, தங்கச்சி கூப்பிட்டாதான் வருவியா? நான் கூப்பிட்டாலாம் வரமாட்டீங்களா? ஏமா, போன மாசம் மண்டகப்படி அப்ப 4 நாள் குடும்பத்தோட வந்து நான் தங்கிட்டு போகலையா? அதெல்லாம் யார் சொல்லி வந்தா? நம்ம சகுந்தலாவோட பொண்ண மனோவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தை 9 நாள் நல்லா இருக்கு. உன்னை கலந்து பேசிட்டு நிச்சயம் பண்ணலாம் தான் உன்ன வர சொன்னேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரம்? தங்கம் மனோவ லண்டனுக்கு தனியா அனுப்ப வேண்டாமே பாக்குறா. அதுதான், லண்டன்ல இருக்கிற ஃபேமிலியா பார்த்து பையனை கோத்து விடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, 9வது தேதிங்கிறீங்க, இன்னும் நாள் கொஞ்சம் தான் இருக்கு. இதெல்லாம் மனோட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டியா? என்ன, நீ லவ் மேரேஜ் பண்ணிட்டேன்றதுக்காக என் பையனே அதே மாதிரி நினைச்சிட்டியா? அப்படியே ஏதாவது இருந்தாலும் நிச்சயம் அவன் என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டான். அப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம மனோவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேங்க. அவனை எப்படி தனியா லண்டன் அனுப்புறதுன்னு தினம் தினம் தூங்காம சங்கடப்பட்டிருந்த என்னை பார்த்துதான் நீங்களே ஒரு முடிவெடுத்து இப்படி ஒரு இடம் அமைய ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னமா விளையாடுறீங்களா? நோ மேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட சொல்லவே இல்ல. பெங்களூர்லயே கேட்டேன், அம்மா மட்டும் பார்த்தா போதுமா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணேன்னு. நீயும் சரின்னு சொன்ன. பெங்களூர்ல சொன்ன, ஆனா இப்ப மனோ டென்ஷன் ஆற மாதிரி இப்ப எதுவுமே நடக்கலப்பா. உனக்கு நல்ல தெரிஞ்ச ஃபேமிலி தான், உன்ன மாதிரி அழகானவ படிச்சவ, இப்ப நீ போற லண்டன்ல செட்டில் ஆனவங்க தான். எல்லாம் கலந்து பேசிட்டேன் மனோ, வர 9வது தேதி நிச்சயதார்த்தம். அவங்க கிட்ட சொல்ல முடியாதா இப்ப இது வேணான்னு? உனக்கு பிடிக்கலையா? நல்லதை விட எனக்கு என்னப்பா இருக்கு? மனோ கிட்ட சம்மதம் கேட்டீங்களான்னு கேட்டவங்கிட்ட எல்லாம் நான் சொன்னேன், என் மகனுக்கும் எனக்கும் ஒரே எண்ணம் ஒரே மனசு தான் சொன்னேன். நீ இல்லைங்கிறியா? ஆமா, நீ கூட அப்பா முன்னாடி ஏதோ சொல்லணும்னு சொன்னியே.
இல்லம்மா அப்புறம் சொல்றேன். அம்மா கிட்ட சொல்ல அப்ப எனக்கு தைரியம் இல்ல, ஆனா இப்ப சொல்ல போறேன். நம்ம ரெண்டு பேரும் பார்க்கல, பேசல, பழகலன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். பேச முடியுது. ஒரே ராத்திரியில அம்மா அப்பான்னு எல்லாத்தையும் எழுந்த எனக்கு தாங்க முடியாத கஷ்டம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. என் வாழ்க்கையில நீங்க ஒரு வாட்டி தான் என் கனவுல வந்திருக்கீங்க, ஆனா உங்க அம்மாவோட வாழ்க்கை முழுக்க உங்களை பத்தின கனவுதான். என் கனவு நிஜமாகணுங்கிறதுக்காக உங்க அம்மாவோட நிஜமான ஆசை கனவாயிடக்கூடாது. மனோ, மனோ, அம்மா கூப்பிடுறாங்க. மனோ ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நான் புது வேலையில் சேரப்போறேன். எப்பயும் போல நீ தான் துணை இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்கணும். ஓகேவா? தேங்காய் அப்ப
உத்தரவு வாங்கிக்கிறேன். மாதவ கொண்டர் சொன்ன சேஷாத்ரி சுவாமிகளோட பேரன், தட்சிணாமூர்த்தி சுவாமிகளோட பையன். அடி ஏன் சரவண சாஸ்திரிகள்? ஓ, நீங்க தான் மடப்பள்ளி சரவணனா? ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் வாங்கிக்கங்க. பொண்ணுக்கு பொதுவா பூ தான் கொடுப்பாங்க, இவன் என்ன புளியோதரை கொடுக்குறானேன்னு பாக்குறீங்களா? திருப்பதியில இருந்து வரவங்க லட்டு கொடுப்பாங்க, திருநெல்வேலியில இருந்து வரவங்க அல்வா கொடுப்பாங்க, மணப்பாறையில இருந்து வரவங்க முறுக்கு கொடுப்பாங்க. நான் மடப்பள்ளியில இருந்து வரேன், அதான் உங்களுக்கு பிடிச்ச புளியோதரை. பாக்குறதுக்கு சின்ன வயசு பொண்ணா இருக்கீங்க, ஆனா வெள்ள எல்லாம் உங்களும் அமிர்தம் பாட்டி அமிர்தம் பாட்டிங்கிறாங்களே. ஐயோ, நான் அமிர்தவள்ளி பாட்டி இல்ல. ஓ, அப்போ நீ மகாலட்சுமி, இந்த வீட்டுல வேலை செய்யற மாதவ கவுண்டர் சொன்னாரா? உள்ள வாங்க. நீங்க அந்த மாதவ கவுண்டன் தான் உன்னை பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். பொறுப்பா வேலை செஞ்சு அவன் பேரை காப்பாத்தணும். கண்டிப்பா பாட்டி. சரிப்பா, சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கற? சம்பளம் என்ன பாட்டி சம்பளம்? நான் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு உங்க எல்லாரும் வயிறும் மனசும் நிறையணும், எனக்கு அது போதும். பக்தனுக்கு என்ன கொடுக்கணும்னு பகவானுக்கு தெரியாதா? அது மாதிரி எனக்கு என்ன கொடுக்கணும்னு பெரியவங்க உங்களுக்கு தெரியாதா? என்ன வேணும் சொல்லுங்க. செட்டி நாடு வத்த குழம்பு, திருநெல்வேலி வெங்காய சாம்பார், மதுரை மிளகு ரசம், அரை நொடியில சத்திடுறேன். நமக்கு வாய் மட்டும் பேசாது, கையும் பேசும். அதெல்லாம் சரி, சாப்பாட்டுல உப்பு புளி காரம் எல்லாம் அளவா இருக்கணும். ஏன்னா நாங்கெல்லாம் வயசான். ஐயோ, நீ ஏப்பா இதெல்லாம் செய்யற? இருக்கட்டும் பாட்டி, பேர இந்த இடத்துல செய்ய மாட்டாரா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த இருமல்லாம் இளங்கப்பம் தான். இளங்கப்பங்கிறது ஒரு மாதிரியான சளி. சுக்கு, மிளகு, மல்லி, கருப்பட்டி, இது கூட ஒரு டம்ளர் தண்ணிய விட்டு அரை டம்ளரா காய்ச்சி தரேன், இந்த சளி எல்லாம் பறந்து போகும். நீ சமையல்காரனா இல்ல வைத்தியனா? சமைக்கிற பொருள் இருக்கிற மருத்துவ குணத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சாப்பிடுற சாப்பாடே மருந்தன பாட்டி. ஓம் ருத்ர நேத்ராய வித்மஹே சக்தி அஸ்தாய தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயா. சர்வயோகினி அறுசுவை தருவா அவள் அன்னபூரணி. சரவண சமயம் இது சர்வயோகினி அறுசுவை தருவா அவள் அன்னபூரணி. ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். சமையல் ஆறு வகை கலை அல்லவா? ஈரலீரலாம் மதுரவ மகரிந்த சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. எதிலும் உண்டு கணக்கு, நீ நெருப்பு குறைச்சு வணக்கு,
பருப்பு வெந்ததும் வாசம் வந்ததும் பாசம் சேர்த்து எனக்கு மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா முதன்ன கொஞ்சம் தேங்காவை உடைச்சு துருவிட்டு வாங்களேன் ஐயா காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது கழுவி நறுக்கணும் அம்மா செய்யும் சமையல் அன்பை ஊட்டி வளர்க்கும் பாட்டி செய்யும் சமையல் மருத்துவம் இருக்கும் தாய் நினைவூட்டினால் தங்கையோட சமையல் புது சுவை கூடினால் அண்ணியோட சமையல் மனைவி சமைப்பதில் மனசிருக்கும் தோழி சமையல் தப்பு பிடித்திருக்கும் ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உறவும் மருத்துவம் இருந்தால் மகத்துவ உணவு தீர தீரனா நீதான் வடப்பள்ளி சொல்லணும்னா நானு இந்த வெங்கடாசலத்தை பாக்கல பார்த்த உடனே நீங்க வேலைக்கு வந்த விஷயத்தை சொல்லிடுறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு அதை காப்பாத்துற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சரவண சமயம் இது சர்வயோகினி அறுசுவை தருவா அவள் அன்ன பூரணி கொஞ்சம் தயிர் வழவழப்பான சமபந்தி உணவு பகை நட்பாக்குமே எதிரி வீட்டு உணவு ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் பண்பாட்டை உணர்த்திடுமே விழா கால உணவு நம்மாயுளையே கூட்டுமம்மா மண் பானை உணவு கீரை நிறம் வராம இருக்கணும்னா கொஞ்சோண்டு வெள்ளத்தை சேர்த்துக்கணும் கொஞ்சம் தான் ஒவ்வொரு உணவும் தனித்தனி சிறப்பு சமையல் வாழ்க்கை தத்துவம் இருக்கு தீர தீரனா தீர தீரனா தீர தீரனா தீர தீரனா சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்ன பூரணி ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும் ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும் சமையல் ஆறு வகை கலை அல்லவா தீர தீரனா மனிதவ மகரித சரவண சமையல் இது சர்வயோகி அறுசுவை தருவாள் அவள் அன்ன பூரணி ஆஹா தம்பி உன் பேச்சும் பாட்டும் மாதிரி சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது நல்லதுங்கம்மா ஆஹா இனிமே நான் தனியா இருக்கும்போது என்ன பாராட்டுங்க இத்தனை நாளா நான் சமைச்சதை சாப்பிட்டு இன்னைக்கு என்னடானா புதுசா வந்தவன புகழ்றாங்களேன்னு மக ஃபீல் பண்ண போகுது அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாப்பா தனியா அழறது கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா நீ இங்க வந்தது மகாவுக்கு தானே நல்லது சரி சரி இந்தப்பா கொஞ்சம் சாதம் வெயி சாதமா சாதம் போதும் பாட்டி என்ன நீங்க சுகர் இருக்கு கோதுமை உப்புமா சாப்பிடுங்க ஐயோ இதுக்கு முன்னாடி சமைச்சவங்க சொல்லலன்னு நினைக்கிறேன் வெரி குட் இப்பதான் எனக்கு நிஜமாவே புரிஞ்சிருக்கு நல்லதுமா இதுல என்னடியம்மா உனக்கு இவ்வளவு சந்தோஷம் முருகா நீதாப்பா என்ன காப்பாத்தணும் கவலை விடுங்க பாட்டி நான் பாத்துக்கிறேன் நான் சுமாரா சமைச்சதையே சூப்பரா இருக்குன்றாங்க ஒருவேளை நீ ரொம்ப சுமாரா சமைப்பியோ இப்படிதான் உரிமையா நடந்துக்கிறேங்க பேர்ல பாப்பா கொஞ்சம் ஓவரா நடந்துக்குவேன் மகா தப்பா எடுத்து கூடாது ஆமா இந்த நேரத்துல மனோ சார் எங்க இருப்பாரு மனோ சார் மனோ சார் எனக்கு தெரியாது தெரியாதா ஏன் கேக்குறேன்னா ஓ முதல் கொண்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் முக்கா நல்லவன் பேர் எடுத்துட்டேன் மனோ சாரியும் சாப்பிட வச்சு முழு நல்லவன் பேர் எடுத்துட்டேன்னா இந்த வீட்லயே பர்மனன்ட் ஆகலாம் பாரு அதான் தப்பா இருக்க கூடாதுன்னு சொன்னான்ல பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது நிலா ஒரு கேரண்டி மாவுல ஒரு கேலான் தோசை
சரவணா, என்ன கவிதடா, நீ சமத்ரா. உனக்கு தெரியுது, உலகத்துக்கு தெரியலையே. அன்றொரு நாள் இதே இரவில் அவள் இருந்தால், அட அவள் இருந்தால் என் அருகில், நான் அடைக்கலம் தந்தேன் என் மடியில், நீ அறிவாயோ வெண்ணிலவே. சூப்பர் பாட்டில் சார். சார், இந்த மொட்டை மாடி, அந்த வட்ட நிலா, உங்க இந்த குட்டி தாடி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கவிஞனா இருந்தா பாட்டு எழுதணும் தோணும், ஒரு ஓவியனா இருந்தா படம் வரையணும் தோணும், ஒரு குடிகாரரா இருந்தா தண்ணி அடிக்கணும் தோணும். நான் சமையல்காரருங்கிறதுனால இந்த அழகான பௌர்ணமி நிலவப்போ நான் சமைச்சத என் கையால பரிமாறி அதை நீங்க ரசிச்சு சாப்பிடணும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சார்? வை முறைச்சிங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? கீழே ரொம்ப நேரமா உங்களுக்காக ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. நான் சமைச்ச சாப்பாடு சொன்னேன் சார், ப்ராமிஸா. அம்மாவும் பாட்டியும் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு நான் கேட்காம நீங்களா சொல்லிட்டீங்கண்ணா? இல்லை, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நிம்மதியா திருப்தியா இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீ போ. ஓகே சார். கீழே மகாலட்சுமி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுறோம் சார். நல்ல இரவு சார். குட் நைட்னு சொல்ல வந்தேன் சார். தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்கிறானுங்க, தமிழில் குட் நைட் சொன்னால் திருத்தணும் முழிக்கிறாங்க. சாருக்கு பேட் மூடு போல. இதுவும் கடந்து போகும். வெண்ணிலவே வெண்ணிலவே மொட்டை மாடி ஒஸ்தாவா, விளையாட ஜோடி தேடி. ஓய், எவரு மகா? என்ன மகா, இங்க நீ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்காக ஒண்ணு ரொம்ப நேரமா மொட்டை மாடியில காத்துக்கிட்டு இருக்கு. நான் நிலாவைத்தான் சொன்னேன். ஆமா, நீ நிலா சோறு சாப்பிடுவியாமே, கேள்விப்பட்டேன். இல்ல, மொட்டை மாடியில சாப்பிடுவேன்னு அரசல் போற சொல்ல கேள்வி. சரி, அது விடே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மொட்டை மாடியில மனோ சார் தனியா நிலாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அத பார்த்தா அவருக்குள்ள ஏதோ ஒரு லவ் மீட்டர் ஓடிட்டு இருக்கும் போல தோணுது. நீ இந்த வீட்டுல எனக்கு சீனியர் தானே, உனக்கு ஏதாவது பத்தி தெரியுமோ? அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியாது. பொறுப்பு இல்லாம பேசுறிய மகா. அது இந்த முதலாளிங்க எப்பவுமே குடும்ப விஷயம் வேலைக்காரங்களுக்கு தெரியக்கூடாது, கார்ல டிரைவரை வச்சுட்டு ரகசியம் பேசக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி தான் வைப்பாங்க. வேலைக்காரங்க நாம தானே எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்காத மகா, இதுல ரெண்டு நல்ல விஷயங்களும் இருக்கு. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா முடிஞ்சா நாம அதை சால்வ் பண்ணி ஒரு குட் நேம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்க ஒரு கிசுகிசுவா இருக்கும் பாரு. நீ ஏன் தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல தலையிடுற? அப்படி பிரிச்சு பேசாத மகா. இங்கயோ விளைஞ்சு வர வெங்காயம் என்ன நமக்கு மாமனா மச்சானா, அதை வெட்டுறப்ப நம்ம கண்ணுல தண்ணி வருது இல்ல, புரிஞ்சுட்டு பாத்தியா? அது மாதிரிதான் இதுவும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க மேல ஒரு அக்கறையோட இருக்கோம் நம்ம. நம்ம முத்தண்ண. என்னம்மா? முதல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போங்க. தொல்ல தாங்க முடியல, போகும்போது அந்த சாப்பாட்டை கும்பிடி சமைக்க எடுத்துட்டு போங்க. சரிம்மா. நல்லது சொன்னா தொல்லைங்கிறாங்க. டேய் சரவணா. தம்பி, அண்ணன் பேர் முத்து. நான் என்ன சொன்ன? உன் பெருமை இந்த உலகத்துக்கு தெரியலையடா. உண்மைதான் தம்பி, வந்த முத நாளே நீங்களாவது என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே. உன்னோட பெருமையுமா? சரி, விடுறா விடுறா. எப்படி தம்பி விட முடியும்? இந்த வீட்டுக்கு 10 வருஷமா நாயா உழைச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு 10 வருஷம் நாயா உழைச்சிருக்கேன். கழுதான் உழைக்கும், நாய் குலைக்கும். மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கங்க, இப்படி பல மேட்டர் நம்ம கிட்ட இருக்கு. உருசனோ தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு. அபிமனோ தூங்கலை, அதுவேனோ தெரியலே. தூக்கம் வரலையா? ரெண்டு கட்டிங் விட்டுட்டு கவுந்தடிச்சு படு, ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். போங்க.
சாமி, உங்க பெண்ணோட நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வர நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நிழலா? இப்ப நிழல் அப்புறம் புழலுக்கே அனுப்பிச்சு வைப்பேன். இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம், நல்லா கேட்டுக்க. வருஷா வருஷம் நான் இங்க வர்றதே இந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிறதுக்கும் மூணு வேளை நல்லா கொட்டிக்கிறதுக்கும் தான். அதுக்கு ஏதாவது வேட்டு வச்சிடாத தாயே. அதனாலதான் சாமி நெய்ல வருத்த கோழி கொண்டு வந்திருக்கேன். அதுக்காக இங்க எல்லாம் கை வைக்க கூடாது, இது ஆபத்தான ஏரியா. கோழி எங்க கொண்டு வந்திருக்கேன்? பெட்டிக்குழியா? முத முதல்ல கோழிக்கு சவப்பட்டி செய்தது நீதான். எங்க பாப்போம். ஆஹா, என்ன இது, குனிஞ்சிருக்கும் போது செத்துருக்குது. பரவாயில்ல, நிமித்தி வச்சு தீம்போம். வாருங்கள் சிறுவர்களே, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தேன். என்ன கொண்டு வரட்டு சுவாமி? ஆமகரி எடுத்துட்டு. மாட்டை விரட்டினால் ஜல்லிக்கட்டு, ஆட்டை விரட்டினால் தலப்பா கட்டு. புரிந்ததா? பிரியாணி தானே சொல்றீங்க? வாருங்கள் வாருங்கள். சாமியில அடிக்கடி எங்கேயோ பாத்துருக்கனே. குழந்தாய், ஓஹோ, குன்று இருக்கும் இடமெல்லாம் இந்த கும்பிடி இருப்பான். குன்றுல பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. அப்படி என்றால் கும்பமேளாவில் பார்த்திருக்கலாம். என்ன போட்டு கொடுத்துறாதப்பா? ஏன்னா அப்புறம் கும்பமேளா குனிய வச்சு கும்பர மேளா ஆயிர போதுப்பா. பிளீஸ் போட்டு கொடுத்துறாதப்பா. யாருப்பா கவுண்டரோட பத்தி சொல்லும் போது இந்த வீட்டுல யாரும் நம்பல. இரு, பாட்டிட்ட சொல்லி முதல்ல உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். வேணாம் முத்தண்ணே, சமயத்துல இந்த மாதிரி ஜோக்கரங்க தான் சீட் அடுத்த கடைசி நேரத்துல ஜெயிக்கிறதுக்கு உதவும். என்னவோப்பா நீ சொல்றதால விடுற சரவணா. இங்க பாரு சரவணா, இங்கதான் தங்குவாரு, சமையல் வேலைக்கு வந்திருக்காரு. உனக்கு எல்லாம் எடுப்பு சாப்பாடு வேற. வர சரவணா. போட குந்தாணி. ஏன் டாப் டு பாட்டம் ஸ்கேனிங் பண்ற? ஏதாவது ஒரிஜினலா எதுவும்? இதுல ஈர துணி இருக்கு, போய் காய். ஏன் ரேஞ்சுக்கு இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குமாப்பா? ஹேய் ரேஞ்சா, தாடி மாதிரி பாட்டிட்ட சொல்லிட்டா? வேண்டாம்ப்பா, தாடி பாட்டிக்கு தெரிஞ்சா நான் பாடி ஆயிடுவேன்ப்பா. ரொம்ப நாள் இது என்ன இட்லி துணியா? அது இட்லி துணி இல்ல, கோவணம். கோவணமா? கொஞ்சம் ஓவரா தெரியல. கரெக்ட், கொஞ்சம் ஓவரா இருந்தா தான் அது பேரு கோவணம், கம்மியா இருந்தா கர்ச்சீஃப். எனக்கே தத்துவமா? அந்த பாய எடுத்து போடு. எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வருது எனக்கு. அந்த பாய எடுத்து போடு. தலானி யார் எடுத்து போடுவா? நான் தான். முருகா, உன் பிஏக்கு இப்படி ஒரு சோதனையாப்பா? எனக்கு எந்த வேலையும் இல்ல. நான் சுவாமிகள் சொன்னது என்ன? உன்ன கூடிய சீக்கிரம் இந்த வீட்டு விட்டு விரட்டி நான் பழைய ஃபார்முக்கு வருவேடா. அது மட்டும் நடக்காது. மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்றானே. அப்ப நினைக்காத. சரி, மனசுல நினைக்காம இருந்து பாப்போம். நினைக்காம இருக்கணும் நினைக்கிற ஒரு நினைப்பு தானே கும்பிடி. ஐயோ, சகுந்தலா எப்படி இருக்க? நல்லா. வா வா வா, வாங்க. வேணும் திவ்யா, வாமா. எல்லாரும் வந்தாச்சு. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் வாமா. அம்மா, இது திவ்யா. வாமா பாட்டி, ஓகே உட்காருங்க. வேணும் அம்மா, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பொண்ணு பார்க்க வர வேலை மிச்சம். மகா, சட்டுப்புடுன்னு கழுவிட்டு சூடாறதுக்கு முன்னாடி இந்த காஃபி எடுத்துட்டு போய் கொடு.
நம்ம முதலாளி கல்யாணம் நடக்க போற சந்தோஷமே மூஞ்சில தெரியலையே. ஒருவேளை உனக்கு பிடிக்கலையோ, இப்படி சந்திரமுகம் மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறத விட்டு சட்டு புட்டு நினைச்சு போய் குடுமா. ஏன் காபி போட தெரியாத கொண்டு போய் கொடுக்க தெரியாதா? சமைக்கிறது மட்டும்தான் என் டியூட்டி, சப்ளை பண்ண வேண்டியது உன்னோட டியூட்டி. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. கல்யாண பொண்ணுக்கு இந்த மாதிரி விதவிதமான ஐட்டங்களை சமைச்சு அவங்களை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டா தானே என் ஃபியூச்சருக்கு நல்லது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் வீட்டு நிர்வாகம் அவங்க கைக்கு தானே போக போகுது. உனக்கு பிரச்சனை இல்லை, கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிருவேன். நான் இங்கே தானே குப்பை கொட்டி ஆகணும். மகா என்ன அப்படியே மேடத்துக்கிட்ட? அதான் கல்யாண பொண்ணுகிட்ட காஃபிய சரவண சார் தான் போட்டாருன்னு கொஞ்சம் அழுத்தி சொல்லிரு. சரி, சார கட் போட்டு சரவணன் தான் போட்டாருன்னு சொல்லு. ஒருத்தன் வளர்றது பிடிக்காதே சர்ரா சரவணா, இதெல்லாம் மீறி தான்டா நீ வளரணும். நாங்களும் வந்ததுல இருந்து திருப்பதி திருச்செந்தூர்னு ஊர் ஊரா சுத்திட்டே இருந்துட்டோம். பரவாயில்லம்மா, இப்பவாவது வந்தியே ரொம்ப சந்தோஷம். என்ன சகுந்தலா, ஃப்ரெண்ட்ஸ் நமக்குள்ள சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்கு? கூட அவருக்கு கூட சாருக்கு கூட திவ்யா எடுத்துக்கா, மகா காஃபி நல்லா இருக்கும். தேங்க்ஸ். மகா மனோ மாடியில் இருப்பான், உடனே கீழே வர சொல்லுமா. அம்மா கீழே வர சொன்னாங்க. முடியாது. எனக்கு உன்ன மாதிரி என்னால எல்லாத்தையும் மனசுல போட்டு புதைச்சு வைக்க முடியாது. மனோ என்ன? ஓ காஃபி கொட்டிடுச்சா? சரி சரி, நீங்க வாங்க. மகா அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிடுமா. நல்லா இருக்கீங்களா மாப்ள? மனோ இவதான் திவ்யா. ஹலோ, ஹாய். கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல எம்பிஏ படிக்கிறான். காலேஜ்ல இவதான் கல்ச்சரல் செக்ரட்டரி வேற. குக்கிங்ல கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட், விதவிதமா கேக் எல்லாம் பேக் பண்ணுவா. போதும் போதும், நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க என்னத்த பேசிப்பாங்க அப்புறம்? சொல்லட்டு, வேணும் நம்ம போடுதானே. ரெண்டு பேரும் வேணா தனியா பேசிக்கிட்டுமே, நம்ம வேணா கீழே வெயிட் பண்ணலாமா? மனோ இந்தா உன் பேர் என்ன சொன்னாங்கல்ல, கொஞ்சம் சீக்கிரம் தொலைச்சிட்டு வா. வாய் பொய் சொல்லுதுன்னு கண்ணு அழுவுது பாத்தியா? பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் நிம்மதியா இருந்ததே இந்த சமய கட்டலதான். நீ வந்ததுக்கு அப்புறம் அதுவும் போச்சு.
இருக்கிறவங்க சேரட்டும், நான் இதுக்கு நந்தி மாதிரி. எங்க அம்மா கையிலேயே வாங்குறேன்னா யோ வெரி லக்கி மகா. நீ ஏற்கனவே இருந்த டீ கடைக்கார வீட்டு கறி பிடிச்சு அழுக்கு செவரு இப்ப இருக்கோ இல்லையோ? முதல்ல அந்த கண்ணாடி கவுண்டர் கிட்ட சொல்லணும். அதிகால அபிஷேகத்துல இருந்து அந்த கால பூஜை வரைக்கும் தினமும் உன்னை பார்த்து கும்பிட்டு சந்தோஷமா இங்கிருந்து கிளம்பிட்டேன். ஏமா மகா, ஊர்ல இருக்க என்னைய கண்ணாடி கவுண்டர் திட்டுறான். சரி, அவங்க திட்டு போறாங்க விடு, நீ திட்டலாமா? மனசு வலிக்குமா? வலிக்கும் வலிக்கும். வாங்க, சரியான நேரத்துலதான் வந்திருக்கீங்க. நான் இங்கிருந்து கிளம்புறேன். எங்க கிளம்புற? இங்க கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. எங்கயாவது போய் சாவுற, என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. சாவுறியா? ஏமா, அந்த வீட்டுக்கு வந்தப்ப அந்த வீடுதான் உனக்கு சொர்க்கம்னு சாக கிடக்குற உன் தங்கச்சிக்கு ஆபரேஷன் செலவுக்காக பாட்டிட்டு போய் 5000 ரூபாய் பணம் இப்பதான் வாங்கிட்டு வர்றேன். என்ன இப்படி சொல்ற? செஞ்சு இதை யார்ட்டையும் வெளியில சொல்லிடாதம்மா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா உன்னால இங்க இருக்க முடியாதுன்னு தெரியும். இதே மாதிரி பாதுகாப்பான இடம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா. அதுக்கான சக்திய கண்டிப்பா அந்த முருகன் உனக்கு கொடுப்பாமா. மகாமணி காதலிக்கிறது தெரிஞ்சிருந்தா அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேன். மனோ, சின்ன வயசுல இருந்து நான் போடுற சட்டை கூட நீதாம எடுத்து தருவ. அதெல்லாம் எனக்கு பிடிச்சதா நான் மாத்திக்கிட்டேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால மாத்திக்க முடியுமா தெரியலம்மா. நான் இது வரைக்கும் உனக்கு எது செஞ்சிருந்தாலும் நல்லதுக்காக நினைச்சுதான் பா செஞ்சிருக்கேன். இந்த கல்யாண ஏற்பாடும் அப்படிதான் பண்ணிருக்கேன். உங்க அம்மா உனக்கு நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா மகாவணி மறந்துதான் பாகணும். I'm sorry மனோ. உன் வேதனை எனக்கு புரியுதுமா, ஆனா இப்ப வேற வழி இல்ல. நீ மறந்துரு, அவங்கிட்டே நான் இதே தான் சொல்லிருக்கேன். எப்படி கேட்க வச்சிட்டேன்மா? ஒரே நிமிஷத்துல எல்லா பிரச்சனையும் தீரணும்னா இதுல குதிச்சா போதும். நல்ல ஐடியா தான், குதிச்சிரு. நான் ஒன்னு தடுக்க வரல, நீ குதி. குதிக்கலையா? உள்ள தண்ணி கம்மியா இருந்தா அரைக்குறையா இழுத்துட்டு இருக்குமே டவுட் கூட உனக்கு வேணாம். உள்ள இருக்கிற பாம்புன போட்டு தள்ளிடும், நிம்மதியா பொட்டுன்னு போய் சேர்ந்துடலாம். அந்த படிக்கீழ தான் நேத்து ஒரு பாம்பு பார்த்தேன். என்ன சாவ போறேன்னு?
பாம்பு நானே பயந்துட்டேன். உனக்கு என்ன பிரச்சனைனு கேட்டாலும் தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்த தலையிடாதன்னு சொல்லுவ. இதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கணும் மகா. பெரிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி கடவுள் பெரிய கஷ்டத்தையும் கொடுப்பான். இந்த உலகத்துல சமாளிக்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை மகா. நேற்று நடந்ததை வச்சு இன்னைக்கு முடிவு பண்ணக்கூடாது, அது நாளைக்கு மாறிடலாம் இல்லையா? இந்த மாதிரி மொட்டை கிணறு மாட்டு கோட்டைகள்னு ஃபீல் பண்றதுக்கு பதிலா கோயிலுக்கு போய் முருகனை கும்பிட்டேனா மனசுக்காவது நிம்மதியா இருக்கும்ல? சரி, நீதான் வந்தா உன் ஜோடியோட தான் வருவான் முருகன் கிட்டயே சபதம் போட்டிருக்கியே. உன் சபதம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? தென்ன கைரேக ஜோசியம் மேஜிக்கெல்லாம் கூட தெரியும் எனக்கு. உன் கை காட்டு பார்த்து சொல்றேன். ஐயோ, நான் முகத்தை பார்த்து வரலாறு சொல்றேன். 6 வயசு வரைக்கும் வாய் பேச முடியாம இருந்தவ தான் இந்த மகா. வேண்டாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு சாமியார் வந்து முருகன் விபூதி கொடுத்தாரு. அத நெத்தியில வச்சுக்கிட்ட அடுத்த நிமிஷத்துல இருந்து மணிமணியா பேச ஆரம்பிச்சிட்ட. கரெக்டா? அது மட்டும் இல்ல, பழனியில முருகன் சன்னதியில கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டிருக்க. கரெக்டா? இதெல்லாம் உனக்கு அந்த மாதவ கவுண்டர் சொல்லிருப்பாரு. உன்னையே யாருக்கிட்டயும் சொல்ல வேணாம் சொன்ன மாதவ கவுண்டர் என்கிட்ட எப்படி சொல்லிருப்பாரு? ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியும். நீ யார மனசுல நினைச்சிட்டு இருக்கியோ உனக்கு அவர் கூட நிச்சயமா கல்யாணம் நடக்கும். நடந்த மாதிரிதான். உனக்கு நம்பிக்கை வரல? இப்போ நடந்துச்சுல அதிசயம், அந்த மாதிரி உன் கல்யாணமும் நிச்சயம் நடக்கும். நம்பிக்கை இல்லாத உன்ன மாதிரி சில பேருக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில கண்கட்டி வித்தைகளை செஞ்சுதான். அப்படிலாம் இல்ல மாமா, அவரு மனோட எம்டியே என்கிட்ட நேர கேக்கும் போது என்னால தட்டி பேச முடியல. பெரியவங்க எல்லாம் கேட்காம நான் ஃபிக்ஸ் பண்ணுவேனா? தேங்க துருவியாச்சா, இடியாப்பத்து பால் புஞ்சிரு, சாம்பார் கொதிச்சு பாரு, அந்த கொத்தமல்லி தூவி இறக்கி வை, இந்த முந்திரி பருப்பு இந்த பொங்கல போட்டு முடி வை. மசா மசா இருக்காத, அடுத்து காய்கறி சூப் ரெடி பண்ணுமா இல்லையா? சும்மா சோமா சிட்டியர் கடை லிஸ்ட் மாதிரி வேலையை ரோக்கா போடாத, எனக்கு என்ன பத்து கையா இருக்கு? டென்ஷன் ஆகாத மகா, மத்தவங்க பத்து கையில செய்யற வேலைய நீ ரெண்டு கையில செஞ்சிருவியே. ஒன்ன மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா போதும், பழனிக்கு வர பக்தர் கூட்டம் அத்தனை பேருக்கும் அரை மணி நேரத்துல பந்தி போட்டுரும் அந்த சரவண. நான் ஒன்னு சொல்றேன், மனசுலயே வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பாலாறு சம்பந்தமே சுத்தமா பிடிக்கல. ஆனாலும் இந்த ஊர்க்காரங்க பேசுவாங்கன்னு தான் இந்த கல்யாணத்துக்கே வந்தேன். பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி உனக்கு ஒரு மகன் இருக்காங்கிறதையே தங்க மறந்துட்டாளப்பா. ஆனா அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காம இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க பாத்தியா, நீந்தாயா பெரிய மனுஷன். தங்கத்தோட சம்பந்தம் பண்ற அளவுக்கு நான் லண்டன்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சாதாரண சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே.
ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். போய் ஆக வேண்டியதை பாருங்க, போங்க. தங்கம், இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா, அவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. இது நெத்திச்சுட்டி. அம்மா, நீங்க கேட்ட மாங்கம்மால. அம்மா பாருமா. இது தாலி. தாலி. அம்மா, இது ரெண்டு அடுக்கு ஜிமிக்கு. இது லட்சுமி காசு மாலை. ஓ, நகை டிபார்ட்மெண்டா? அதான் ஒட்டுமொத்த தாய்களமும் ஒன்னா கூடி இருக்கு. இது ஃபேன்சி நெக்லஸ். என்னம்மா நகை இப்படி பார்த்தா எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும்? போ, ஒரு ஜவுளி கடைக்கு வெளிய ரெண்டு பொம்மையை நிக்க வச்சு அதுக்கே பேண்ட் சட்டை சுடிதார் போடுவோன்னு போட்டு வைக்கிறாங்க. எந்த ஒரு பொருளுக்குமே அந்த பொருளோட அழகை எடுத்து காட்டுறதுக்கு ஒரு மாடல் தேவை. மகா பாமா, கொஞ்சம் ஹெல்ப். இப்ப பாருங்க, நல்லா இருக்கா? அம்சமா மகாலட்சுமிக்குனே ஆடு குத்து செஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா பாட்டி, மத்த விஷயத்துல நீங்க பாத்துங்க, அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். நினைச்சு எது இந்த வீட்டுல ஒழுங்கா நடக்குது? வீட்டா பாக்க வைக்கிற மாதிரி சம்மதம் பேசுவாங்க போல. இப்போ உனக்கு திருப்தி தானே? என்ன அவமானப்படுத்தி பாக்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? சந்தோஷம் தான் மகா. உன்னை அவமானப்படுத்தி பார்த்தது இல்ல, உனக்கு சேர வேண்டிய நகை அளவு கரெக்டா இருக்கான்னு போட்டு பார்த்தது இல்ல. பிரச்சனையில இருக்கிற நல்லதை பிரிச்சு பார்க்க தெரிஞ்சா எப்பயுமே சந்தோஷம் தான். போய் கல்யாணம் வேலையை பாரு. போ. இது வரைக்கும் அம்மாவுக்காக தான் பொறுத்துட்டு இருந்தேன். இனி அம்மா அழுதாலும் பரவாயில்ல, என்னால் இங்க இருக்க முடியாது. அவன் இஷ்டத்துக்கு பில்லு எழுதி கொடுப்பான். மத்தவங்களை மதிக்காம இஷ்டத்துக்கு பண்ணனா அவ திமிருக்கு இப்படித்தான் நடக்கும். அவளுக்கு எப்பவுமே ஓவர் கான்ஃபிடன்ஸ் தானே. புருஷனே இல்ல தானே, நீயா வருஷத்துக்கு அப்படி பண்ணலாமா? அப்புறம் சொந்தம்னு சொல்லிட்டு நாங்களா எதுக்கு இருக்கோம்? வயசாயிடுச்சேன்னு அனுபவசாலிங்க ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குடும்ப காரியம் செய்ய ஆரம்பிச்சா இப்படிதான் குடும்ப மன கப்பல் ஏறி போயிடும். நடந்தது நடந்து போச்சு, இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அடுத்து என்ன பண்ணலாம் அத சொல்லுங்க. நாங்க என்னத்த சொல்றது, எல்லாம் உங்க பொண்ணுதான் சொல்லணும். இப்பயாவது வாய திறந்து பேசு. ஒன்னு ஃபீல் பண்ணாதீங்க தங்கம், யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்.
சேதி தெரியாம ஜிலேபி எல்லாம் புடிஞ்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் வேலையே இல்லாம போச்சுடையாத்தா. ஜிலேபி முடியறது நிப்பாட்டுற அளவுக்கு அப்படி என்னடி சேதி? இன்றைய முக்கிய செய்தி, கல்யாண பெண் திவ்யா காதலனுடன் ஓட்டம். சரியா பாட்டி? கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நீ ஏன் ஃபீல் பண்ற மகா? சில சங்கடங்கள் பின்னாடி வர சந்தோஷங்களுக்கு காரணமா இருக்கலாம் இல்லையா? அவரவர் விதிப்படி நடக்கும். இந்தா பாட்டி சாப்பிடு, இந்த வீட்டுல கண்டிப்பா வர 19ஆம் தேதி கல்யாணம் நடக்கும். வந்து நல்லா சொல்றேன். எல்லாம் போன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஸ்வநாதா, நீ நினைச்ச நம்ம குடும்ப மனத்தை காப்பாத்தலாம். என் கையில என்ன இருக்கு? நீ உன் பொண்ண மனவுக்கு கொடுத்த சம்பவிச்சா நிச்சயம் பண்ண தேதியில கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீ மனோவுக்கு மறுப்பொண்ணு தானே? தவறியே, நீயாவது எனக்கு பட்டு போட எடுத்துக்குறியே. நாம அடுத்த வேலனத்துக்கு ஆளிடக்கூடாது. நிச்சயமான தேதியில இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்காக என் பொண்ண மனோவு கொடுக்கறதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. தங்கத்துக்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுலாமே. அவகிட்ட என்ன கேக்குறது? அவ பையன் நடந்துக்கு தானே எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்கீங்க. நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. என்னால யோசிக்கவே முடியலமா, விசு மாமா பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? இப்ப எனக்கு கல்யாணம் ஆகலன்னு யார் அழுதா? இப்ப என்ன என்னப்பா பண்ண சொல்ற? நான் எடுத்த முடிவு தப்பாயிடுச்சு. இப்ப பெரியவங்க அவங்களா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உங்க ஆசைப்படியும் இல்லாம, ஏன் விருப்பப்படியும் இல்லாம நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு நான் ஏன் ஒத்துக்கணும்? என் சம்பந்தமா ஒவ்வொரு தடவையும் பெரியவங்க நீங்களாவே ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த தடவை நான் சொல்ல போறேன், முடியாதுன்னு. பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் முடிவு பண்ண உடனே பாட்டி முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்காத. பின்ன ரெண்டும் பாட்டி ரத்தம்ல. பாட்டி, வயசுல சின்னவன், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. விஸ்வநாதன் சார் பொண்ண மனு சார் கட்டணும்னு முடிவு பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பொருத்த இருக்கான்னு பாக்குறது நல்லது இல்லையா பாட்டி? இது ஏன் சொல்றேனா பாட்டி, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா எடுத்த முடிவா இருந்திருக்க கூடாது. பாருங்க, பொருத்தம் பாக்குறது அங்கங்க அலைய வேண்டியது கூட இல்ல. அதான் கும்பிடிசாமி வீட்லயே இருக்காருல்ல. விஸ்வநாதா, ஈஸ்வரா, என்னப்பா உன் பிரச்சனை? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டி உன கூப்பிடுவாங்க. பாட்டி என்ன கூப்பிட்டுருமா? ஒருவேளை என்ன பத்திரம் உண்மை தெரிஞ்சிருக்குமோ? நான் சொல்றத நீ கேக்கலனாதா உண்மை தெரிஞ்சிடும். சரவணா நான் தா. ஓம் ரீம் ஷீம் பாத்தில என் பவர. நான் தான் உபதேசத்தை கையில வச்சுக்கிறத பாத்தனே. என் வீக் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன எப்படிலாம் டார்ச்சர் பண்றான். இப்ப நான் என்ன செய்யணும்? மனோ சாருக்கும் விஸ்வநாதன் பொண்ணுக்கும் ஜாதக பொருத்தம் இருக்கான்னு உன கேப்பாங்க. நீ அப்ப என்ன பண்றனா? சுவரேறி குதிச்சு எஸ்கேப் ஆயிரட்டுமா? நீ சுவர் ஏறவனா? புதன் சுக்கிரன் மேல ஏறிடுச்சு, வியாழன் செவ்வாய் மேல ஏறிடுச்சு, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள்லாம் அப்படியே பஸ் ஏறி போயிருச்சுன்னு சொல்லி இந்த ரெண்டு ஜாதகமும் செட் ஆகாதுன்னு சொல்லணும். அபச்சாரம் அபச்சாரம், கிரகங்களோடு நான் விளையாடுவதா? என் வாயால் நான் போய் சொல்லுவதா? இதுவரைக்கும் நீ போய் சொன்னதே இல்லை. இது வரைக்கும் நீ உனோட சுயநலத்துக்காக போய் சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்ப நீ சொல்ல போற பொயில ஒரு பொண்ணோட வாழ்க்கை அடங்கிருக்க. அதுக்கு இல்லப்பா, ஜாதகத்துல எத்தனை கட்டம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. உண்மை தெரிஞ்சதுன்னா கட்டம் கட்டி அடிப்பாங்களே. ஓகே சரி, சரவணன் சொல்றான் இந்த சாமியார் செய்யறான். நீச்ச பங்கா கால சர்பா களத்திர தோஷா கண்டமாறுகா தசாபுக்தா அல்ப ஆயுசா. ஒரு முறைக்கு பலமுறை புடம் போட்டு பார்த்துட்டேன். இந்த ரெண்டு ஜாதகமும் சேராது, சேரவும் கூடாது. எதுக்கு நம்ம சமத்துவர் ஜோசியர் கூப்பிட்டு பார்த்துடலாம? ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இருக்குது, ஒண்ணு தப்பு இல்லையா? செகண்ட் ஹேண்ட் ஒப்பீனியனா? சமத்துவர் ஜோசியர் நம்ம கும்பிடி சாமிக்கு குருவாச்சே. அப்புறம் என்ன? அவரு எனக்கு குருவா? எப்ப சொன்ன? எப்போ என் வாயில வந்து லீக் ஆயிருக்கு போல இருக்கு. முருகா, சாமி என்ன? சாமிக்கு அருள் வந்தா இப்படித்தான் உடனே கிளம்பிடுவாரு. முருகா
ஐயோ, ஆபத்து வந்துருச்சு. சமத்தூர் ஜோசியரா, உண்மை தெரிஞ்சா சம்மத்தியால அடிப்பானுங்களே. சரவணா, சரவணா, எப்பா சரவணா, சரவணா, சரவணா அந்த ரூம்ல இருக்கானா? இல்லையே. ஐயோ சரவணா, பாத்ரூம்ல எங்க இருக்க போறான்? ஆள்லயே இல்லையே. சரவணா, சரவணா, சரவணா அவன் சைஸ்ல இங்க இருக்கானா? இல்லையே. சரவணா, 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 அவன் இல்ல, அவன் வரமாட்டான். அவனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன நல்லா மாட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இனி நான் என்ன பண்ணுவேன்? கும்பிடி, யார் இது? ஏன்பா சரவணா, நீ எப்ப வந்த? இப்பதான். எப்படி வந்த? இப்படிதான். அது எப்படி? மெயின் டோரை லாக் பண்ணிட்டுல உள்ள ஓடி வந்தேன். அது சரி, உன் பாடிக்கு நீ ஜன்னல் கம்பி கேப்ல கூட வந்துருவியப்பா. விஷயத்த சொல். அப்படி கேடு, நேரா போய் நீ சொன்ன மாதிரியே சொன்னப்பா. ஜாதகம் பொருந்தலன்னு சொன்னேன். அதுக்கு அங்க ஒரு கிளம் உட்காந்துக்கிட்டு சமத்தூர் ஜோசியரை கூட்டு வந்து எதுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம்னு பேசிக்கிறாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா. அவரு உன் குருநாதர் தானே? சமாளிச்சிரு. குருநாதர் தான் இருந்தாலும் மானசீக குரு. அப்படின்னா எனக்கு அவரை தெரியும், ஆனா அவருக்கு என்ன தெரியாது. இது என்னோட ஓல்டு டைலாக் தான், அதான் அதை மறுபடியும் சொன்னேன். என்னடா இவ்வளவு கேவலமானவனா இருக்கானேன்னு நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒன்று கேட்குறேன்ப்பா, உன்ட்ட ஒரு போலிச்சாமியார் எவ்வளவுதான் நீ டார்ச்சர் பண்ணுவேன், இந்த தேசத்துல ஒரு போலிச்சாமியாரால நிம்மதியா வாழ முடியாதாப்பா. அத பத்தி நீ கவலைப்படாத, அவர் வரமாட்டார். வரமாட்டாரா? என்னப்பா சொல்ற நீ? உன்னை நான் தான் அனுப்புன. ஆமா, அவரை நான் அனுப்பல, அதனால வரமாட்டார். என்ன சொல்றான் இவன்? உன்னை நான் தான் அனுப்புனேன், அவரை அனுப்பல, அதனால வரமாட்டாரா? ஒண்ணுமே புரியலையே, குழப்புறானே. சரவணா, 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 ஏய் சரவணா, அதுக்குள்ள எங்க போயிட்டான்? செல்போன் சிக்னல் மாதிரி அப்பப்ப வர்றான், அப்பப்ப போயிடுறானே. வாங்க சமத்தூர் ஜோசியர், உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க, நம்ம வீட்டுல கூப்பிட்டு வராம இருக்க முடியுமா? எல்லா வேலையும் ஒத்தி வச்சுட்டு கிளம்பியாச்சு. வர வழியில ஜோசியர் வந்த காரும் எதிர வந்த லாரி மோது ஜோசியருக்கு நெத்தில் அடி. சுப பயணமா தெரியல, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கு பணத்தை வாங்கி செட்டில் பண்ணிட்டு என்ன அனுப்பினார். அப்ப நீங்க ஜோசியர் இல்லையா? அவருடைய அசிஸ்டன்ட் சோழியூர் சோமலிங்கம். அண்ணே பேப்பர் கேட்டீங்களா? டேய் அண்ணே, சரவணன் கிட்ட சொல்லி தலைவலி போற மாதிரி ஒரு சுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்கண்ணே. சார், ஐஸ் மோர் தலைவலிக்கு ரொம்ப நல்லது. டேய், இருக்கிற பிரச்சனை பத்தாது, நீ வேறையா? ஐஸ் மோர் குடிச்சா தலைவலி எப்படியா போகும்? அதேதான் சார். ரூம் பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி மனோ சார் பிடிக்காத பொண்ணா பார்த்தா எப்படி சார் கல்யாணம் நடக்கும்? பிரச்சனை தான் சார் ஜாஸ்தி ஆகும். என்னடா சொல்றீங்க? கடைசியில ஒரு வேலைக்காரியா நம்ம மனோக்கு கட்டி வைக்கப்போறீங்க? அமிர்தம்மா, என்னடா சிறுதரை எப்படி பேசுறான்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் வயசாயிருச்சு, தங்கமும் பெங்களூர் போயிரும், உங்க பேரனும் லண்டனுக்கு போயிருவான். அப்புறம் ஊர்ல இருக்க போது நாங்க தானே, எங்களுக்கும் பசங்க இருக்காங்கல்ல. நாளைக்கு யாரு எங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பாங்க? ஒருத்தி ஓடி போன அவமானமே இன்னும் தீரல, அதுக்குள்ள புதுசா இன்னொரு அசிங்கத்தை பண்ண போறீங்களா? சத்தம் இங்க கேக்குது, எல்லாரும் சரியான டென்ஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாலு கப்பு சக்கரை இல்லாம போட்டிருக்கல்ல. என்னாச்சு உனக்கு? ஒருவேளை எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தணும்ன்றதுக்காகவே வர சொன்னீங்களா? பேசுறது கொஞ்சம் நிதானமா பேசுறீங்களா?
உள்ள போ. போங்கறன்ல அவளை விடு, வச்சிட்டு போ. வாழ்க்கையே நான்தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணக்காக என்னை அந்த பொண்ணை வெட்டி கூட போட்டுருங்க. ஆனா தயவு செஞ்சு அமிர்தமாவையும் தங்கம்மாவையும் திட்டாதீங்க. அந்த பொண்ணால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாயா? அவளை நான் அழைச்சிட்டு போயிடுறேன். எல்லாரையா நிக்கிறீங்க, கிளம்புங்க. ஏய் வாடி, உனக்கு ஒரு வாடி சொல்லணுமா? வா. ஆயிரம் வேலை வீட்டில் கல்யாணத்துக்கு வந்தேன், இங்கே இவ்வளோ பிரச்சனை, எதை தான் பார்க்குறது? வா வா. முருகா, உன்னை நான் நினைக்காத நாளே இல்லையே. ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறேன் முருகா? இந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்தப்ப எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கதை காப்பாற்றுப்பான்னு சொன்னேன். நல்லா காப்பாற்றிட்டப்பா, நல்லா காப்பாற்றிட்டேன். இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க, போய் கிளம்புங்க. எல்லாம் தலையெழுத்துப்படி தான் நடக்கும். ஆளாளுக்கு மூளையில் உட்காந்து அழுதா என்ன பிரயோஜனம்? விஷயத்துல தலையிடாத தலையிடாதன்னு சொன்னல, கேட்டியா? எல்லாம் உன் நல்லதுக்காக தான் மகா. நான் உன்கிட்ட கேட்டனா எனக்கு நல்லது பண்ணனு? இப்ப என் நிலைமைய பாரு. எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்காம தீராது மகா. பாட்டி, யாரும் இங்க இருந்து கிளம்ப கூடாது. இங்க இருந்து அமிர்தவள்ளி பாட்டிய நல்லா பாத்துக்கோங்க. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் மறந்துடாத மகா. பாட்டி கூப்பிடுறாங்க.
என்ன கிளம்பியாச்சு போல இருக்கு. எந்த தப்புக்காக உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறாங்களா? தகுதிக்கு மீறி நடந்துகிட்டதா எல்லாரும் சொல்றாங்க. அப்போ இந்த வீட்டில் ஒருத்த உன்னையே சுத்தி சுத்தி வந்தானே, அவனுக்கு என்ன தண்டனை? நாங்க தான் ஒண்ணு சேரலையே, அதுவே தண்டனை தானே? வா உக்கார், உக்காருமா. வாமா. அம்மாடி, ஒரு கடன் பாக்கி வச்சுட்டு போறியேம்மா. தெரியும் பாட்டி, வெளியே போய் வேலை செஞ்சு கவுண்டர் கிட்ட கொடுத்து அடைச்சிடுறேன். நான் அதை சொல்லல, இன்னொரு கடன் பாக்கி இருக்கே. இந்த பாட்டிக்கு மட்டும் பாடுறேன்னு சொன்னேன், பாட்டு ஒன்று பாக்கி வச்சிருக்கியம்மா, பாடு. என்னால முடியுமான்னு தெரியல பாட்டி. உன்னால முடியுமா? நீயும் நானும் மட்டும்தான் இங்க இருக்கோம்னு நினைச்சு பாடு, பாடு. Thank you.
இவதான் மகாலட்சுமி. படிப்பு அந்தஸ்து பணம் இப்படி எதுவுமே இல்லாத அநாத பொண்ணுதான் இவ. எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. நான் தான் லவ் பண்ண. எங்க அம்மாவையும் பாட்டையும் எவ்வளவு விட அன்பா பாத்துக்கிற பொண்ணு இந்த உலகத்திலே கிடைக்க மாட்டா. இது ஓன் வாயிலிருந்து வரணும்னு தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுனால இடிஞ்சு போறது எதுவா இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இதுதான் என் முடிவு. இவ்வளவு நாளா நான் என் அம்மாவுக்காக தான் பொறுமையா இருந்தேன். இப்ப அவங்களே ஏத்துட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மாவோட சந்தோஷமும் என் பையனோட வாழ்க்கையும் தான் எனக்கு முக்கியம். வாங்க. யார பாக்கணும்? மடப்பள்ளி சரவணன் பாக்கணும். அது நான் தான். அரண்மனை வீட்டுக்கு வேலைக்கு வந்த சரவணன். அரண்மனை வீட்டுல நல்ல சம்பளத்தோட வேலை இருக்குதா சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன யாரும் வந்து பாக்கலையே. இல்ல, மடப்பள்ளில இருந்து வந்ததா சொல்லி ஒருத்தர் வேலை செஞ்சாரு. இங்கிருந்து வந்தாரா? இந்த பயணி மடப்பள்ளியில இருக்கிற ஒரே சரவணன் நான் தான். அந்த அரண்மனை வீட்டை நான் நேர்ல கூட பார்த்தது இல்லையே. கும்பிட்டு போங்க. Thank you.
என்ன பார்த்தா